உள்ள போகலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாக்கய சாக்ஷுர் உன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மாஹ்யம் ததா ஸ்வாபதண்டிகம். ஹே கிருஷ்ணா கருண சிந்து தீனபந்து ஜெகத்பதே கோபேஷா கோபிகா காந்தா ராதா காந்தா நமஸ்துதே. தப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்ச கல்பதாருப்யஸ்ய கிருப சிந்துப்ய ஏவச்ச பதித்நாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாருக்கும் வணக்கங்கள். ஞான விஜயான யோகம் ரொம்ப அருமையான சாப்டர்ஸ். நீங்கள் இந்த ஆறு சாப்டருமே நம்ம படிக்க போகிறது. ஸோ ஒரு மாதிரி இந்த ஸ்வீட்னஸ் ஆஃப் கீதாவே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த ஆறு சாப்டர்ல வந்து வில் பி ஏபிள் டு ரியலைஸ். ரொம்ப அருமையா இந்த ஆறு சாப்டர் போறதே நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய ஸ்ரீரா ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா டிடிஸ்கே நம்மளுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுட்டு வில் என்டர் இன் டு த செஷன். நேத்து நம்ம அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசணும். அஷ்டாங்க யோகங்கள் அதுல வந்து ஒன்று தியானம். ஸோ யமா வெளிப்புற இது அதாவது மேனேஜ்மெண்ட் என்ட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அதாவது வெளிப்புற இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய தியானத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட சூழல் இருக்கணும் அதை பற்றி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யமா. அதுக்கப்புறம் வந்து நியமா என்பது நம்ம உள்ளுக்குள்ள அதாவது ஆத்மாக்குள்ள நம்ம அதாவது ஹிரதயத்துக்குள்ள நாம் வந்து எவ்வளோ பியூரிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உண்ணுதல் உறங்குதல் அதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயுமே வந்து மிதமான ஒரு இதில் இருக்கணும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆசனம். ஸோ ஆசனம் எப்படி இருக்கணும் உட்கார்றதுக்கு. ஸோ ஒரு அதாவது தர்பையை அதை பரப்பிட்டு அதுக்கு மேலே மான் தோல் மேலே வந்து மென்மையான துண்ணியை போட்டு மிக உயர்வோ தாழ்வோ அற்ற அந்த அந்த இதில் வந்து உட்காந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியானம் பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிராணயாமம் பற்றி. ஸோ அந்த தியானம் பயிற்சி சேரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த கழுத்து முதுகு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேர் கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். எந்த வளைவுகளும் ஏன்னா இந்த நம்ம எடுக்கக்கூடிய இந்த தியானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா. எதன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோன்றது நமக்கு தெரியாது. பட் ஜென்ரலி ஆக்னா சக்கரம் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். தட் ஓம்காரம் நாதம் வச்சு நம்ம போகும்போது அந்த ஏழு சக்கரத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த உட்சுவாசம் வெளிச்சுவாசம் விடும்பொழுது இட் தட் ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும் நமக்கு ஆக்சுவலி. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தட் எனர்ஜி லெவல்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து பேசிக்கலி இந்த தியான பயிற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரெக்டாக இருக்கணும். அந்த ஃப்ளோவில் வந்து எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த எனர்ஜி லெவல்ஸ் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்டையர் பாடியில் நிறைய முத்திரைகள் இருக்குது, நிறைய ஆசனங்கள் இருக்குது, இந்த சக்கரங்களுக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஆசனங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ யோகாசனம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஐ எம் நாட் எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த உடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம் உடலை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டுத்தையும் ஒரு சமநிலைக்கு எடுத்துட்டு வர்றது வந்து இந்த யோக பயிற்சிகள். ஸோ மனதை எதுக்கு கட்டுப்படுத்தணும்? மனதை வந்து கட்டுப்படுத்தலைனாக்கா புலன்களுக்கு அடிமையாகி நம்ம வந்து என்ன ஆகணும்னாக்கா வி வில் பி இன் டு த டிஸ்ட்ராக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அழிவை நோக்கி நாம் செல்லக்கூடிய ஒரு இதுக்கு போயிடுவோம். அதே மனதை வந்து கட்டுப்படுத்தும் பொழுது புலன்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஸோ எப்படி ஒரு ஆமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுக்குள்ள தன்னுடைய உடல் உறுப்புக்களை எல்லாத்தையுமே வந்து இழுத்து உள்ள மடச்சிக்கதோ அது மாதிரி வந்து புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துபவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மனதை வென்றவர்கள் ஆகி விடுகிறார்கள். அதாவது மனமே அவனுக்கு ஒரு சிறந்த நண்பனாகி விடுகின்றது. தோல்வியுற்ற யோகியின் இலக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா யோக நிலையில் முழுமை அடையாமல் இந்த பிறவியில வந்து அந்த பிரம்ம நிலையை வந்து யார் ஒருவர் ரீச் ஆகாம இருக்காங்களோ யோக பயிற்சியில அவங்களுக்கு அடுத்த பிறவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லோர் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல பிறந்து அந்த பிறவில வந்து அந்த யோக இதுல வந்து முழுமையை அடைந்து பகவானுடைய திருநாட்டிற்கு அடையக்கூடிய
சான்சஸ் நிறையும். ஸோ எல்லா யோகங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா எதில் வந்து முடிவடைகின்றது, அதாவது முழுமை பெறுகின்றால் பக்தி யோகம். இருக்கிற யோகங்கள்லேயே வந்து பக்தி யோகம்தான் மேன்மையானது. அதாவது கர்மயோகத்தில் இருந்தாலும் நம்ம பக்தி யோகத்தில் போனாதான் பகவானை அடைய முடியும். ஞானத்தை விருதி செஞ்சாலும் பக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பகவானுடைய திருநாட்டை அடைய முடியும். அதே மாதிரி அஷ்டாங்க பயிற்சிகள் எல்லாமே செஞ்சா கூட அதனுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிரம்ம நிலையில் போயிட்டு நம்ம வந்து பகவானை, அதாவது அந்த லிங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து அந்த சமாதி நிலைக்கு போகக்கூடிய தன்மை வந்து பக்தியில் போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து முழுமை அடைய முடியும். இதுதான் நம்ம நேற்று 6வது அத்தியாயத்தில் படித்தோம். இன்னைக்கு 7வது அத்தியாயம் என்ன படிக்க போகிறோம், கிருஷ்ணரை பற்றிய அறிவின் மகிமை, அதாவது விஞ்ஞானத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம். பகவான் கிருஷ்ணரின் ஆற்றல்களை சிலது மட்டும்தான் நம்ம வந்து இதுல இந்த சாப்டர்ல தெரிஞ்சுப்போம். 9th 10th சாப்டர் முழுவதுமே அவருடைய வைபவங்கள் தான் நம்ம படிப்போம். அதாவது 9 இருந்து ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா 10 and 11 வில் கவர் விராட் சுரூபத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைதல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பகவான் கிருஷ்ணர் சரணடைதல் என்பது மனது, அதாவது நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, அதாவது அந்த நம்பிக்கையோடு எஸ் அனைத்தும் அனைத்தையே ரட்சிப்பவர் அவர்தான் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வச்சு அவர் மேல வந்து பக்தி எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த பாவத்தை தான் வந்து நாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரணடைதல். எல்லாருக்குமே ரட்சணை உண்டு பகவானிடத்திலிருந்து, ஆனா நாம எந்த அளவுக்கு அவர்கிட்ட பக்தி செலுத்துறோமோ அதே ரிஃப்ளெக்ஷன் வந்து அவர் நமக்கு நம்மிடத்தில் அவரும் வருவார். சோ தேவர்கள் வழிபாடு பற்றியும் நம்ம வந்து பேச போகின்றோம். சோ அனைத்திற்கும் மூலமாகவும் ஆதியாகவும், அதாவது அந்தமும் ஆதியும் அந்தமும் அவர்தான், அனாதியானவனும் அவன்தான், அவனிடத்திலிருந்துதான் அனைவருமே வந்து வந்தார்கள், அனைத்து தேவர்களும் வந்தது வந்து அவர்கிட்டத்திலிருந்தான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு படிக்கக்கூடிய சாப்டர்ல நம்ம வந்து கோலோகா சாட் வச்சு நம்ம வந்து கண்டிப்பா அது புரிஞ்சுக்குவோம். சோ இன்னைக்கு நாம இந்த ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி மட்டும் படிக்கலாம். சோ எஸ் கலைவாணி மாதாஜி அன்மியூட் பண்ணி வாசிங்க. ஸ்ரீ பகவானு வாச்ச. மைய அசக்த மனா பார்த்தா யோகம் யுக்ஜன்மத்தாஸ்ரயக அசம்சயம் சமக்ரமாம் யதா ஞாய சீதத் ஸ்ருணு. அதாவது பார்த்தீங்கன்னா கத்தா ஸ்ருணு, என்னிடம் இருந்து கேட்பாயாக அப்படின்ட்டு சொல்றார். ஸ்ருணு மீன்ஸ் கேளுதல். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல வந்து அர்ஜுனருக்கு வந்து பகவான் சொல்வார் தத் ஸ்ருணு. ஸோ அது ஏன்னா அவர் வந்து சொல்றார் நீ இதை கேளு அப்படின்ட்டு வந்து உபதேசங்கள் எல்லாமே வந்து இட் ஷுட் பி டோல்டு பை சம்வன் இல்லையா. ஸோ அதனால நீ கேட்பாயாக அப்படின்ட்டு வந்து அப்போ கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவர் என்னதான் சொல்றாருன்றத வந்து நம்ம கவனத்தோட கேட்கணும். ஆக்சுவலி தட் இஸ் த இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா தட் ஸ்ருணு அப்படின்னா எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வந்து நம்ம வந்து கேட்கணும் இல்லையா. அதே மாதிரிதான் அர்ஜுனருக்கும் வந்து சொல்றார் பகவான். ஸோ என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் மையா சக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன்ம ஆசிரய அசம்சயம் சமக்ரமம் மாம் யதா ஞாயசி சத் ஸ்ருணு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில், இங்க இந்த ஹிருதயத்துல பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம யோக பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான இது, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண் முழுதுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி பாதி தான் வந்து மூடி இருக்கணும். தியானம் பயிற்சி செய்யறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பாதி கண்களை நம்மளால ஃபுல்லா மூடி இருக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க ஈவன் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மெடிடேஷன் பண்றது யாருன்னா சிவபெருமான், அவருடைய இதுவும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஆஃப் ஐஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதாவது அந்த ரெண்டு கண்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து இந்த நாசியினுடைய நுனி மேலதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ் இங்க இருக்கும், ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபோக்கஸ் இங்க எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுவாங்க, ஆக்னா சக்கரத்துல வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அது மாதிரி வென் அந்த ஹிருதயத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆள் மனசுல பகவான் அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை வந்து நாம வந்து நிலை நிறுத்த வேண்டும். ஸோ அந்த கண்டெம்ப்ளேஷன் கண்டிப்பா நமக்கு வரணும். அதாவது தாட் ப்ராசஸ்ல வந்து எஸ் பகவானுடைய அந்த 4 கைகளுடைய ஸ்வரூபம் நம்ம மனதுல வந்து கண்டிப்பாக வந்து நிற்கணும்.
சோ என்னை பற்றிய முழு உணர்வில், சோ அப்பதான் வந்து பகவானுடைய உணர்வுல இருக்கோம் அப்படிங்கறது வந்து ரியலைசேஷன். சோ இல்லனாக்கா இந்த இடத்துல வெறுமை என்பது இருந்தால் ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னாக்க நம்ம எந்தெந்தோ என்னென்னவோ தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க வந்து ஃபில் பண்ணி வச்சிருவோம். சோ அதனால வந்து ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியானத்துல. சோ யோகத்தை பயில்வதன் மூலம் நீ என்னை எவ்வாறு சந்தேகமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம், சவ் யூ கேன் கம் டு நோ அபவுட் மீ, எப்படி நீங்க என்னை புத்தி புரிஞ்சுக்க முடியும் என்பதை நான் உனக்கு இப்போ விளக்குகின்றேன், என்னிடமிருந்து நீ கேட்பாயாக அப்படின்ட்டு வந்து அர்ஜுனர் வந்து சொல்றார். சாரி, பகவான் வந்து அர்ஜுனருக்கு வந்து சொல்றார். எஸ், ஞானம் தேகம் சவிஞானம் இதம் வட்சயாம் அசேஷதக எக்ஜ ஜாத்வானேக பூயோன நய ஜாத்வ சவ்யயம் அவசிஷ்யதே. எஸ், தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன், இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம், ஞானத்தையும், ஞானம் தே அகம், நான், அகம் மீன்ஸ் நான், ஞானம் என்பது ஞானத்தையும், ஸோ அகம் சா விஞ்ஞானம் இதம் வக்ஷயாம் யக்ஷே சதஹ. ஸோ யக் ஞாத்வா ஏனக பூஜையோ அஞ்ஞ ஞாத்வானம் அவசிஷ்யதே. அதாவது பார்த்தீங்கன்னா அதற்கு மேற்பட்ட ஒரு ஞானம் என்ன வேற எதுவுமே இருக்காது. அதை தான் வந்து பகவான் இந்த ஸ்லோகத்தின் மூலிமா வந்து சொல்லியிருக்கார். ஸோ ஞானம் என்பது என்ன, விஞ்ஞானம் என்பது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த சாப்டர்ல வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். எஸ், 7.3 வாசிங்க மாத்திரச்சு. மனுஷியானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் எததி சித்தையே எததாம் அபி சித்தானாம் கஷின் மாம் வேதி தத்வத. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். பக்குவம் அடைதல் என்பது மனதையும் அதுக்கப்புறம் புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒருநிலையான அந்த மனசோட இரு அதாவது இருமைகளிலிருந்து வெளியே வரணும். அதாவது இரண்டு மனம் டுவாலிட்டிஸ்ல இருந்து வெளியே வரணும். ஸோ வந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோக்கஸ் அப்படிப்பட்டவர்களுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா மனசு வந்து ஃபோக்கஸ்டா இருக்கும். அதாவது நம்பிக்கையோடு அவர்களுடைய அந்த ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கு வந்து வந்து கரெக்டாக வச்சிருப்பாங்க. அதில் எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட பல்லாயிரம் கணக்கான மனிதர்களில் யாரேனும் ஒருவர் வந்து இதில் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய பக்குவம் அடைந்த ஒருவரில் கூட பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தர் தான் பகவானை பற்றிய ஞானத்தை முழுமையாக அறிய முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றார். ஆக்சுவலி மனுஷியானாம் சஹஸ்ரேஷு அதாவது ஆயிரம் கஷ்டித் எததி சித்தையே அதாவது அதே எததாம் அபிஷித்தானாம் அப்படிப்பட்ட ஞானத்தை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஞானமுடைய மனிதர்கள் அதாவது நிதான புத்தி உடைய மனிதராகிய அந்த மகாத்மாக்கள்ல கூட பார்த்தீங்கன்னா கஷின் மாம் வேதி தத்வத, யாரேனும் ஒருத்தர் மட்டுமே என்னை உண்மையாக அறிய முடியும் அப்படின்ட்டு வந்து பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்கார். எஸ், பூமி அபோ நல வாயு சம்மனோ புத்திர் ஏவச்ச அகங்கார இதயம் நே பின்னர் பிரகிருதிர் அஷ்டதா. எஸ், பூமிர் அதாவது பூமி, ஆபஹோ நீர், அனலோ அக்னி, வாயுன்ற வாயு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கம் மனோ புத்திர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆகாயம், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் புத்தி அதாவது இன்டெலிஜென்ஸ் ஏவ, அதோட சேர்ந்து அகங்காரம் ஃபால்ஸ் ஈகோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அகங்காரம். இந்த எட்டும் இதயம் மே பின்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிரிந்த, பின்னம் என்றாலே பிரியறது ஆக்சுவலி, பின்னா பிரகிருதி அதாவது பிரிந்த என்னிடம் இருந்து பிரிந்த அந்த எட்டுமே ஜடசக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பகவான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜடசக்திகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகவானிடத்திலிருந்து தான் வந்தது. இன்னும் 13 சாப்டர்ல இன்னும் டீடைலா படிப்பீங்க 24 பண்புகள். ஸோ ஒரு உயிர் வாழையில பார்த்தீங்கன்னாக்கா கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், புலன்களின் செயல்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோன்றாத அருவம் இந்த மூன்று குணங்களுக்கு சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் இந்த இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து படிக்கும்பொழுது மொத்தம் 24 சேர்ந்து இந்த ஜீவாத்மா 1, 25, அதுக்கப்புறம் பரமாத்மா 1, 26, இந்த 26 இதுவும் நம்ம உடல்ல இருக்கு.
சோ இந்த 26ஆல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல வந்து நடமாடின்னு இருக்கோம் அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும் சோ 24 எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பௌதிக அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆக்சுவலி ஆனா அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பாத்தீங்கன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ஆன்மீக உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது ஏன்னா அவை நித்தியமானது ஆனா இது நித்தியமற்றது அப்படிங்கறத டீடைல்ஸ் மொத்தமே வந்து நாம வந்து 13 சாப்டர்ல படிப்போம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டும் சேர்ந்தது எனது பிரிந்த ஜட சக்திகள் பகவானிடத்திலிருந்து பிரிந்து வந்த எட்டு ஜட சக்திகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் சோ அதாவது விஷ்ணு மகத்தத்துவ ரூபத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த எட்டு ஜட சக்திகளும் வந்து அவரிடத்திலிருந்து தான் பிரிந்தது நாளைக்கு சாப்டர்ல வந்து புருஷ அவதாரங்களான மகாவிஷ்ணு இது எல்லாமே நம்ம நாளைக்கு படிப்போம் சோ அது வரைக்கும் அதை பத்தி நம்ம ஹோல்ல வைக்கலாம் எஸ் அபரேயம் இதஸ்வ அன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ யயேதம் சார்யதே ஜகத் எஸ் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அபரேயம் இதன்யாம் அதாவது பாருங்க பிரகிருதி அதாவது இந்த இதற்கு அப்பால் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு இயற்கையும் உயர்ந்த இயற்கை நாம் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா த லோயர் இது அதாவது அதாவது லோயரான ஸ்தலம் தான் இது அதாவது லோயர் என்டிட்டிஸ் தான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறவங்க அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா உயர்ந்த இருக்கக்கூடிய அந்த சக்தி உயர்ந்த சக்தி இது வந்து த லோயர் சக்தி தாழ்ந்த சக்தி இருக்கக்கூடிய இடம் இது ஆக்சுவலி ஏன்னா இது பௌதீக உலகம் தட் இஸ் த ரீசன் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து நித்தியமற்ற தன்மை அதனாலதான் வந்து இட் இஸ் இது வந்து பாத்தீங்கன்னா லோயர் லெவல்ல இருக்கிறதா நம்ம வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா பகவான் இருக்கக்கூடிய அந்த திருநாட்டுல திருநாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஆன்மீக உலகம் பாத்தீங்கன்னாக்கா உயர்ந்த லெவல் அதாவது பாத்தீங்கன்னா உயர்ந்த சக்தி என்று கருதப்படுகிறது அது எப்பொழுதுமே நித்தியமானது இது வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டது இந்த இடம் வந்து சோ இதற்கப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அஃது உள்ளடக்கியதாகும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா தாழ்ந்த ஜட இயற்கை இந்த இடமே வந்து தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அஃது உள்ளடக்கியதாகும் அதாவது இங்க வந்து போன பிறகு வந்து அங்கிருந்து வந்த அதாவது பகவானிடத்திலிருந்து வந்த இந்த ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தை பார்க்கணும்னு வந்த நாம இங்க இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் முடிச்சுண்டு நாம மறுபடியும் எங்க போகணும்னா அவர் இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு செல்ல வேண்டும் இல்லையா சோ ஜீவாத்மாக்களும் இருக்கக்கூடிய இடம் எதுனாக்கா வைகுண்டம் அதாவது அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்றால் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா த லிபரேட்டட் மோட் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா விடுதலை அடைந்த ஆத்மாக்களாக அவர்கள் அங்கே செல்கிறார்கள் விடுதலை அடைந்தால் மட்டுமே நாம வைகுண்டத்திற்கு செல்ல முடியும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் எஸ் 7.6 வாசி எதத் யோனி பூதானி சர்வாணி த்ரிய உபதாரய அகம் கிருத் சன்சய ஜெகத பிரபவா பிரளயஸ்ததா அடுத்து வாசிக்கிட்டீங்களா மாதாஜி இருங்க இருங்க ஒரு நிமிஷம் படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த ரெண்டு உலகங்கள்ல தான் ரெண்டு இயற்கையை சேர்ந்தது ஒன்று பராஷ் அதாவது பரா அபரா ரெண்டு உலகங்கள் பரா என்பது பாத்தீங்கன்னாக்கா நித்தியமான உலகம் ஆன்மீக உலகத்தை குறிக்கின்றது அபரா என்பது இந்த தாழ்ந்த சக்திய ஆகிய இந்த உலகங்களை குறிக்கின்றது சோ இவ்வுலகில் ஜடமாகவும் அதாவது சேத்தனமாகவும் சொல்லுவாங்க ஆன்மீகத்துக்கு ஜடமாகவும் சேத்தனமாக இருப்பது இந்த ஆன்மா ஆன்மா என்பது ஸ்பிரிட் ஓகே ஜடம் என்பது இந்த உடல் சோ இந்த உலகில் உடலும் ஆன்மா ரூபத்தில் இருப்பவைய அனைத்திற்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக இனிமே வர சாப்டர்ஸ்ல எல்லாம் சில ஸ்லோகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கணும் பகவான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வித்தவுட் எனி செகண்ட் தாட் அதை அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடிய மனசை நம்ம வந்து எடுத்துட்டு வரணும் ஏன்னா அதுக்கு மேற ஒரு உயர்ந்த ஆளுமை எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல நம்மளால பாத்தீங்கன்னாக்கா எதையுமே சிருஷ்டிக்க முடியாது நமக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது ஏன்னா ஒரு ப்ராடக்டையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மவுஸ் டெவலப் பண்ணனாலும் எத்தனை ஆர்&டிஸ் பண்றோம் இல்லையா இதுல எத்தனை ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும் என்னென்ன செயல்புகள் அதுல வந்து நம்ம வந்து அதுல இன்டியூஸ் பண்ணணும் அதுக்கான ப்ராடக்ட் வேலிடேஷன் இதெல்லாம் பண்ணி தான் நம்ம இதை எடுத்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரோம் இல்லையா
அந்த மாதிரி நம்ம வந்து மேனுஃபேக்சர் தான் பண்ண முடியுமே ஒழிய கிரியேஷன் மட்டும் நம்மளால என்னைக்குமே பண்ண முடியாது. படைக்கும் தொழில் வந்து பகவானுக்கு மட்டுமே சொந்தம். நம்மளால வந்து இங்க இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து கோர்த்து ஏதோ ஒன்று வந்து ஒரு மாற்றத்தை செஞ்சு ஏதோ ஒன்று மாற்றத்தை எடுத்துட்டு வந்து விட முடியுமே ஒழிய நம்மளால வந்து எதுவுமே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எத்தனையோ கம்பெனி எல்லாம் வைக்கிறாங்க, எல்லாமே வருது, ஆனா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கட்டுறோம் நம்ம, அதுக்கு வேண்டிய கல் மண் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இயற்கையிலிருந்து வர்றது ஆக்சுவலி. ஆனா அதனை வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் போட்டுதான் சிமெண்டா நம்ம வந்து எடுத்துட்டு வரோம், ஒரு பிரிக்கா ஃபார்ம் பண்றோம் நம்ம. ஆனா பேசிக் ரா மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இயற்கையிலே கிடைப்பவை தான். அதை வந்து நம்ம வந்து உருவம் மாற்றி நம்ம வந்து வேற ஏதோ ஒரு காம்பினேஷன்ல எடுத்துட்டு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம. சோ அதனால வந்து எதையுமே நம்ம படைக்கிறது கிடையாது, எல்லாமே படைக்கப்பட்டது. ஸோ அது நம்ம கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகம் மேல இருக்கக்கூடிய உலகம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பௌதிக உலகம் வந்து கால் பங்கு தான், இதை விட மூன்று மடங்கு பாத்தீங்கன்னாக்கா முக்கால் மடங்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக உலகம் இருக்கு வைகுண்டம். ஸோ இந்த உலகத்தில் ஜடமாகவும் சேத்தனமாகவும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஆன்மீகமாகவும் சேத்தனம் என்பது ஆன்மாவை குறிக்கின்றது. சோ சேத்தனமாகவும் ஜடமாகவும் இருப்பது நான். இருப்பவை அனைத்திலுமே பாத்தீங்கன்னாக்கா ஆதியும் அந்தமும் நான் தான். இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிக்சரை நீங்க பார்க்கும் பொழுது இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணு சுரூபம். சோ புருஷாவதாரங்கள், ஃபர்ஸ்ட் புருஷாவதாரம் இது வந்து கார்னோதாட்சி விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, கேஷுவல் ஓஷன்ல படுத்துட்டு இருக்கார், அதாவது அந்த விரஜாரிவன் அப்படிங்கிற விரஜாரிவரை தாண்டிதான் நம்ம வைகுண்டத்துக்கு போகணும். நாளைக்கு அந்த கோலோக சாற்றல் நம்ம பார்ப்போம். நம்ம அவருடைய சுவாசத்திலிருந்தும் அவருடைய உடல் நாளங்களிலிருந்தும் வரக்கூடிய அந்த வாயுனால பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம உடல் நாளங்கள் உண்டு இல்லையா. சோ அது அந்த நாளங்கள் இருந்தாதான் நமக்கு ஸ்வெட்டு வரும், அதாவது பாத்தீங்கன்னா வேர்வை வர்றது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. சோ அவ்வாறு பகவானுடைய சுவாசத்திலிருந்தும் நாளங்களிலிருந்தும் தான் பிரபஞ்சங்கள் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. சோ அவ்வாறு அட் இஸ் த ஃபர்ஸ்ட் புருஷாவதாரம். ரெண்டாவது எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணுது வந்து ரெண்டாவது புருஷாவதாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்ப்போதாயக்ஷி விஷ்ணு, அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். இருந்தாலும் ஹை லெவல்ல இப்ப சொல்றேன் நானு, ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் உட்புகுந்திருக்கின்றார் அவர் வந்து. சோ அந்த ஒவ்வொரு அண்டத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா அவர் படுத்துட்டு இருப்பார். அந்த எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேங்காய் ஃபுல்லா நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள ஒரு தண்ணி கொஞ்சமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது இட் இஸ் ஒன் நட்ஷெல் மாதிரிதான். சோ அந்த ஒரு அண்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அண்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்ப்போதாயக்ஷி விஷ்ணு செகண்ட் புருஷாவதாரம் படுத்துட்டு இருக்கு. அவருடைய நாபிலிருந்து வரக்கூடிய அந்த கமலத்துல பாத்தீங்கன்னாக்கா 17 14 லோகங்கள் உண்டு. அதுல அதனுடைய டாப் மோஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னாக்கா பிரம்மா வந்து இருப்பார் ஆக்சுவலி. சோ நாபிலிருந்து பாத்தீங்கன்னாக்கா பிரம்மர் வந்து வர்றது. சோ 17 14 லோகங்கள், நாம வந்து 7வது லோகம், நமக்கு மேல 6 உலகங்கள் மேல் உலகங்கள், நாம மிடில்ல இருக்கோம் இந்த பூவி அதாவது பூ உலகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழ் உலகங்கள் எல்லாமே இருக்கு, நாகங்கள் அதாவது பூதங்கள் இதெல்லாமே இருக்கக்கூடிய செப்பரேட் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் உலகங்கள் என்னென்னன்றது நாளைக்கு படிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரைசேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த 17 14 லோகங்களை வந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்களை வந்து மேல் உலகம், நாம மிடில், அதுக்கப்புறம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாமே கீழ் உலகம். அதனாலதான் 3 லோகங்கள் ஜென்ரல் கேட்டகரைசேஷன், மூவுலகம்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி கேட்டகரைசேஷன்ல. எஸ் 7வது ஸ்லோகம் வாசிங்க மாத்தாச்சி. மத்த பரதரம் நான் யாத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகனாய்வ. எஸ் இந்த ஸ்லோகமும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். எனக்கு என்னை விட உயர்ந்த ஆளுமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படிங்கறத வந்து கிளியரா சொல்லிட்டார். சோ இதுக்கு மேல நமக்கு எங்கேயுமே வந்து ப்ரூஃப் நம்ம போய் தேட வேண்டியதே கிடையாது. திஸ் இஸ் த வெரி ஆத்தென்டிக் ப்ரூஃப். பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எத்தனை புராணங்களையும் சரி இதிகாசங்களையும் நம்ம படிச்சாலும் அதனுடைய மொத்த சாராம்சமும் நமக்கு பகவத்கீதையிலே கிடைச்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்பொழுது இதை விட ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. சோ என்னை விட உயர்ந்த ஆளுமை வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மை அவர் தான். ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ட்ரூத், அப்சல்யூட் ட்ரூத்,
அப்படின்றத முழுமையான உண்மை என்பது அவருடைய சுரூபம் அப்படிங்கிறது வந்து சக்தியினுடைய ரூபத்துல நம்ம வந்து அவரை காணும் பொழுது அது வந்து அப்சல்யூட் ட்ரூத் பிரம்மன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளது. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அண்டமும் பாத்தீங்கன்னாக்கா நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல இருக்கின்றது, ஆனா அனைத்துமே அவர் வந்து தாங்கின்றிருக்கார் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லணும். சோ இந்த உலகம் படைக்கப்படுவது அவராலே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க வழிநடத்தி செல்வதும் அவருடைய இதனாலதான், அதுக்கப்புறம் அழிவுறும் போதும் பாத்தீங்கன்னாக்கா அனைத்தும் ஒவ்வொரு அண்டமாக பாத்தீங்கன்னாக்கா உள்ள போகிறதும் அவர் இதுலதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய 7-14 லோகங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிரம்ம லோகம் உள்ள போச்சுனாக்கா வெளியில அடுத்த இது கிரியேஷன் அப்ப பிரம்ம லோகம் தான் வெளியே வரும். சோ அழிவுறும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா ஒன்னொன்னு எல்லாம் அவருக்குள்ளேயே போய் அடங்கிவிடும், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ் 7.8 रसोहम अप्सु कौन्तेया प्रभस्मि शशि सूर्ययो प्रणवा सर्ववेदेषु शब्दके बौरुषं ऋषु. यस सो रशो अहम अप्सु अप्सु कौन्तेय प्रभस्मि शशि सूर्यो प्रणव सर्ववेदेषु शब्दके बौरुषं ऋषु. सो ये अदा पातिंगनाका சிலது எல்லாமே பகவானுடைய சுரூபங்களா இந்த சாப்டர்ல நமக்கு பகவான் சொல்றாரு. அதுக்கப்புறம் 9th சாப்டர் 10th சாப்டர்ல எல்லாம் நம்ம அவளுடைய வைபவங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து படிப்போம். நம்ம நானே நீரின் சுவை, அதாவது நீர்ல இருக்கக்கூடிய சுவையும் என்னுடைய சுரூபம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சூரிய சந்திரன்களில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் பிரபாஸ்மி சசி சூரிய, சசி என்றால் சந்திரனை குறிக்கின்றது, சூரிய என்ற சூரியனை குறிக்கின்றது பிரபாஸ்மி. பிரணவம், பிரணவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி சப்தமும் என்னுடைய சொரூபம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுல இருந்து ஒன்னு நமக்கு தெரியணும். இன்னைக்கு நான் பக்தி சாஸ்திரி கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுது என்னுடைய குரு அவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஓம்காரத்தை பற்றி பாத்தீங்கன்னாக்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓம் நம சிவாயா அப்படின்ட்டு நாம வந்து சொல்றோம்ல, எந்த ஒரு மந்திரத்துக்கு முன்னாடியும் ஓம்காரம் வந்து முன்னாடி நிற்கிறது. ஸோ இதுவே திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் நாம புரிஞ்சுக்கணும். பிரணவ சர்வ வேதேஷு, அதாவது சர்வம் என்றால் அனைத்து வேதங்களினுடைய முதன்மை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓம் என்னும் பிரணவ மந்திரம். அந்த சப்தமும் பாத்தீங்கன்னா பிரணவ ஒலியும் ஓங்காரமாக இருப்பது நான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டார். கே பௌருஷம் சப்த கே பௌருஷம் ருஷு, அதாவது பௌருஷம் மீன்ஸ் தட் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல், அதாவது பாத்தீங்கன்னாக்கா பௌருஷம், அது அந்த ஸ்வரூபமும் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகவான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 4 எக்ஸாம்பிள்ஸ், நீரினுடைய சுவை, சூரிய சந்திரனுடைய ஒளி, ஓம் என்னும் பிரணவ நாதம் அந்த அதுவும் அவருடைய ஸ்வரூபம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய ஆற்றலும் திறமை அதாவது அதுவும் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மந்திரத்துக்கு முன்னாடியும் நாம ஃபர்ஸ்ட் உச்சரிக்கிறது அந்த ஓம்கார நாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய சுரூபம். சோ முதலில் நாம வந்து பகவானுக்கு பாத்தீங்கன்னாக்கா நமஸ்காரங்களை செய்துதான் அதுக்கப்புறம்தான் பிற தேவர்களையும் வந்து நாம வணங்கிக்கின்றோம் அப்படிங்கிறதையும் வந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் இடத்திலிருந்து வந்தவர்கள் தான் அனைவரும் என்று நாளைக்கு சாப்டர்ல நம்ம வந்து இன்னும் நீட்டா படிப்போம். சோ இந்த 8th ஸ்லோகத்திலிருந்து 11th ஸ்லோகர் வரைக்கும் எந்தெந்த ரூபத்துல இருக்காருன்றத வந்து சொல்றாரு. ஆல்ரெடி நீரினுடைய சுவை, சூரிய சந்திரனுடைய ஒளி, வேத மந்திரங்களில் ஓம், ஆகாயத்தில் பாத்தீங்கன்னாக்கா எழக்கூடிய சப்தம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா இடி மின்னல் வரும்பொழுது பாத்தீங்கன்னா எழக்கூடிய சப்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவும் பகவானுடைய சுரூபம். மனிதனில் இருக்கக்கூடிய ஆற்றல் அதாவது திறமை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து பகவானுடைய சுரூபம். நிலத்தினுடைய அதாவது நறுமணம் மண்ணினுடைய வாசனையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய அந்த நறுமணத்துல நம்ம பகவானுடைய சொரூபத்தை காண்கின்றோம். நெருப்பில இருக்கக்கூடிய ரெண்டு இருக்கு, நெருப்புல வந்து ஒன்னு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னா அதாவது ஆஃப்டர் சம் டைம் இட் வில் கோ இல்லையா, அதாவது வெப்பம், வெப்பத்தை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், ஆனா சில சமயத்துக்கார பிறகு பாத்தீங்கன்னாக்கா அது அந்த ஃபீலிங் வந்து போயிடும். ஆனா வெளிச்சம் வந்து நம்மளால பார்த்துட்டே இருக்க முடியும். லைட் இஸ் இன்ஆர்கானிக் வெரஸ் வெப்பம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஸோ நீர்ல வந்து ரெண்டு விதமான இது நம்ம பாக்குறோம், ஒன்னு வந்து பிரகாசம், இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா வெப்பம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உயிரினங்களில் இருக்கக்கூடிய உயிர். ஸோ நாம் எல்லாருமே உயிரினங்கள் தான்.
அதாவது புழு பூச்சியிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பகவானுடைய அந்த அந்த உயிரில் அந்த உயிர் வாழியில இருக்கக்கூடிய உயிர், அதாவது நம்ம எல்லாருமே கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், உணர்வு. ஸோ ஒரு ஒரு உயிர் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குனாக்கா நம்ம உணர்ச்சியோடு இருக்கும் வரைக்கும் தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒன்ஸ் இந்த உயிர் இந்த உடலை விட்டு சென்றால் இது ஜடமாகி விடுகின்றது. அதாவது நம்ம அதுக்கு மேலே வந்து இந்த உடலுக்கு வந்து வேல்யூ கொடுக்கறது கிடையாது. இட் இஸ் ஒன்லி டெட் பாடி இல்லைங்களா. ஸோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து பேர் வச்சு அவங்க இவங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஒருத்தர் இறந்த பிறகு அவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட் பாடி இருந்தா பெட் பாடி வந்ததான் தான் நம்ம கேட்போம் வழியே அவர் வந்தாரான்ட்டு கண்டிப்பாக கேட்க மாட்டோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அனைத்து சன்னியாசிகளில் இருக்கக்கூடிய தவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஸ்வரூபம். இப்போ நாம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஜபம் செய்கிறோம், அந்த ஜபத்தினுடைய ஸ்வரூபம் கூட பார்த்தீங்கன்னாக்கா பகவானுடைய ஸ்வரூபம். அந்த ஞானத்தை நாம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லா உயிரினங்களின் மூல விதை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா விதை அளிக்கும் தந்தையும் பகவான் தான். இந்த பௌதீக உலகத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா படைக்கும் தொழில் வரும்பொழுது பிரம்மாவை படைத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சம்போ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம துர்காதேவி மாயை ஆகிய துர்கை தேவியையும் படைத்தார் பகவான். ஸோ இந்த பௌதிக உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரட்சிப்பது தாய் தந்தையின் சுரூபமாக நம்ம சிவபெருமானும் காயத்ரி துர்காதேவியும் இருக்காங்க. ஸோ இந்த மாயை இவங்க வந்து ததாசக்தியை சேர்ந்தவர்கள். நாம் எல்லாரும் கூட ததாசக்தியை சேர்ந்தவர்கள். ஸோ மூன்று விதமான ஆற்றல்கள் உண்டு பகவான் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா. மூன்று விதமான ஆற்றல்கள், ஒன்று அந்தரங்க சக்தி, ரெண்டாவது பகிரங்க சக்தி, மூன்றாவது ததாசக்தி. ஸோ அந்தரங்க சக்தி என்பது இன்டர்னல் பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது சக்தியினுடைய ரூபமாக இருக்கக்கூடியது. ஸோ தாயார் லக்ஷ்மி தேவியார் தான் பார்த்தீங்கன்னாக்கா பகவானுடைய ஹிரதயத்தில் இருக்கக்கூடியவர். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் பொட்டன்சி ஆஃப் த, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆற்றலாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் பகவானுக்குள்ள. அதாவது இந்த ஆற்றலை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவானுடைய அந்த சரீரம், அது பார்த்தீங்க எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆற்றல். ஸோ த எனர்ஜி விச் இஸ் பொசஸ்ட் பை த எனர்ஜெட்டிக் பர்சன், அது ரூபத்தில் பார்க்கும் பொழுது அது பகவானுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பகிரங்க சக்தி என்பது வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஆற்றல்கள். ஸோ வெளியில இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் பொட்டன்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ததாசக்தின்ட்டு. நம்ம எல்லாருமே இந்த, அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து ததாசக்தியில தான் இருக்கிறது. ஏன்னா நம்மளால முக்தி அடைந்து மேல் உலகத்திற்கும் செல்ல முடியும், பாவங்கள் செய்து கீழ் உலகங்களுக்கும் நம்மளால போக முடியும். அதனாலதான் நம்ம எந்த பக்கம் வேணும் வேணாலும் ஜம்ப் ஆயிடும். அதனாலதான் மார்ஜினல் பொட்டன்சி. ஸோ நம்ம இன்டர்னல் பொட்டன்சிக்கும் நம்ம எலிவேட் ஆகலாம், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் இந்த பௌதிக உலகத்திலேயே நம்ம வந்து உழன்று இருக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் பொட்டன்சின்றது இந்த வெளிப்புற இது. அதாவது பார்த்தீங்கன்னா பகிரங்க சக்தி என்பது இந்த பௌதிக உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆற்றல்கள் தான். ஸோ சதா சர்வகாலம் நம்ம திரும்பி திரும்பி இந்த உலகத்துக்கு வந்துட்டு இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உயிரினங்களுக்கும் மூல விதை வந்து பகவானிடத்திலிருந்து தான் வருகின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திசாலிகளில் இருக்கக்கூடிய அந்த புத்தி கூர்மை வந்து பகவானுடைய ஸ்வரூபம். பலசாலிகளில் இருக்கக்கூடிய அந்த பலம் இருக்கலையே, வலிமை வந்து அவருடைய ஸ்வரூபம். ஸோ காமம் பற்றுதல் அறவே இல்லாத பலசாலிகளில் இருக்கக்கூடிய பலமும் தன்னுடையது. தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதம் இல்லாத, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம் கூட பார்த்தீங்கன்னாக்கா பகவானுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகம் வாசிங்க மாதாஜி. சொல்ல மாதாஜி. இதோ ஏ சைவ சாத்விகா பாவகா ராஜசாஸ்த தமசாஸ்தயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வா அகம் தேஷு தே மயி. எஸ், சத்வம் ரஜஸ் தமஸ். இதை பத்தி நான் ஆல்ரெடி பேசிக்கா சொல்லியிருக்கேன். இந்த ரைட் சைட் பிக்சர்ல பாத்தீங்கன்னாக்கா நாம் எல்லாருமே பப்பெட்ஸ் தான். இந்த மூன்று குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து விழுந்த உடனே இந்த மூன்று குணங்களோட வந்து நம்ம வந்து ஐக்கியமாகி விடுகின்றோம். ஏதோ ஒரு குணத்துல நம்ம ஹையஸ்ட், அது நம்ம முற்பிறவினுடைய கர்மங்களுக்கு ஏற்றவாறு. ஸோ அது நற்கர்மங்கள் செய்திருந்தா நம்ம சத்துவகுணத்துல இருக்கலாம், இல்லை இந்த ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியதா இருந்த செயல்கள் செய்திருந்தால் அதற்கேற்ற குணாதிசயம் நமக்கு தாம்சிக்குன்னா தாம்சிக் நேச்சராக இருக்கலாம். ஸோ தாம்சிக் நேச்சர் ஜென்ரலி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஜென்மம், இந்த ஜென்மத்துல நம்ம தாம்சிக்கா இருந்தாக்கா அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக அனிமல் கிங்டம் தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா விலங்கு இனத்துலதான் நம்ம வந்து பிறப்போம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சோ இவற்றில் நம் வாழ்க்கை நிலையினாலும் எந்த வாழ்க்கை நிலையா இருந்தாலும் சத்வம் ரஜஸ் தமஸ் எதுவா இருந்தாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்பட்டவை என்பதை அறிவாயாக அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய சக்தியால் தான் இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டது குணாதிசயங்களும் அவரிடத்திலிருந்தே படைக்கப்பட்டது ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசர் இருக்கார் ஒரு நாட்டுக்கு சோ ஒரு அரசர் இருக்கும் பொழுது அவர் அந்த நாட்டுக்கு சட்ட திட்டங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னாக்கா அவர் எடுத்துட்டு வருவார் ஆனா அரசருக்கு அந்த சட்ட திட்டங்கள் வந்து கண்டிப்பாக பொருந்தாது இல்லைங்களா Because he is the highest authority who rules. அதே மாதிரிதான் பகவானுடைய படைப்பிலையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த எல்லாத்தையுமே படைத்தவர் அவர் தான் ஆனா அவர் எதுக்குமே வந்து கட்டுப்படுபவர் அல்ல அப்படிங்கறத வந்து நம்ம தெரியும் அதற்கு மேற்பட்ட ஆளுமை அப்படிங்கறத வந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல சோ இந்த ஜட இயற்கையினுடைய குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்றுக்குமே அவர் வந்து உட்பட்டவர் கிடையாது மாறாக அவை எனக்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டார் சோ இந்த உலகங்கள் எல்லாம் எப்படி அவருக்குள்ளே அடக்கமோ அந்த குணாதிசயங்களும் அவருக்குள்ளேயே அடக்கம் எஸ் 13 ஸ்லோகம் வாசிங்க மாதாஜி திருப்பீர் குணம் ஐயர் பாவ வயிர் ஏபி சர்வம் இதம் ஜகத் மோகிதம் நாபி ஜானாதி மாம் ஏப்ய பரம் அவ்யயம் எஸ் சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூவகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை உலகம் முழுவதும் அறியாது அது கரெக்ட் தான் எல்லாராலையுமே பகவானை புரிந்து கொள்ளணும்னா அது கடினமான ஒரு செயல் தான் இல்லையா சோ நமக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் தட் இஸ் ஒன் திங் நம்மளுடைய கர்மங்கள் வந்து அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு நீங்க எல்லாருமே வந்து ஸ்ரத்தையோட வந்து இந்த பகவத்கீதை கிளாஸ் கேட்கறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்களுடைய டைமை செலவழிச்சு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுடைய புண்ணிய காரியங்களுடைய இதுதான் சோ அந்த அந்த கருணை வந்து வரணும்னாக்கா கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்திருந்தால் ஒழிய இந்த பகவத்கீதை வந்து கேட்கறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது தட் இஸ் ஒன் திங் எத்தனையோ பேர் வந்து பகவத்கீதை புக்கு வாங்கி வச்சுட்டு கூட படிக்காமலே இருப்பாங்க ஆனா இந்த கிளாஸ் கேட்ட பிறகு அட்லீஸ்ட் அவங்களுக்கு படிக்கணும்ன்ற அந்த மன ஆர்வம் கண்டிப்பாக வரும் ஏன்னா பகவத்கீதையினுடைய மகிமையை பத்தி நாம வந்து தெரிஞ்சு இட் இஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் எல்லா ப்ராப்ளங்களுக்குமே இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இது ஆக்சுவலி ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பிக்சர்ல நம்ம கீழ் இயல்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா லோயர் ஸ்டேர் கேஸ் மாதிரி தான் என்வி என்ன வைத்தறிச்சல்ல வந்து ஹையஸ்ட் அதாவது பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் நம்ம துரியோதனையே சொல்லலாம் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு குணம் என்றால் தன்னிடம் எல்லாமே இருந்தும் கூட பாண்டவர்கள்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு தன்னுடைய அடுத்தவர்களிடம் தன்னிடம் இருக்கிறது தனக்கு வேணும் அடுத்தவர்களிடம் இருக்கிறதுக்கும் எனக்கு தான் வேணும் ஆனா அது அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு நேச்சர் தட் இஸ் கால்ட் அஸ் என்வியஸ்னஸ் அதாவது பொறாமையினுடைய ஹையஸ்ட் லெவல் அது ஆக்சுவலி நெக்ஸ்ட் அறியாமை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா லஸ்ட் மோகம் அதாவது காமமாக அதுக்கப்புறம் கிரீட் ஆங்கர் இதெல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ் ஈகோ இதெல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கீழ் இயல்புகள் இந்த படிகட்டை எல்லாமே இந்த கீழே இருக்கிற ஸ்டேர்கேஸ் எல்லாமே தாண்டிதான் நம்ம போனாதான் மேல் இருக்கக்கூடிய பகவானுடைய திருநாட்டுக்கு போகக்கூடிய மார்க்கம் நமக்கு கிடைக்கும் இந்த இயல்புகளை எல்லாத்தையுமே நம்ம விடுத்தால் உடைய நம்மளால அந்த ஹையஸ்ட் லெவலுக்கு நம்மளால 100% அட்டைன் பண்ணவே முடியாது இந்த குணாதிசயங்கள் இருக்கிற வரைக்குமே நம்ம வந்து திரும்பி திரும்பி இந்த உலக வாழ்க்கையில திரும்பி வந்துட்டே இருப்போம் இதனால லாபம் நமக்கு எதுவுமே கிடையாது இந்த குணாதிசயங்களை வந்து தூக்கி நம்ம குப்பை தொட்டி மாதிரி எரிஞ்சிடணும் இது எல்லாமே குப்பை தான் இந்த குப்பையை வந்து நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சுட்டு கண்டிப்பாக அழுத்தம் அதனால பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி பயம் கோபம் இது எல்லாமே வருது பிபி வருது சுகர் வருது எல்லாமே வருது வியாதிகள்லே இந்த உடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து குடிக்கொண்டு விடுகின்றது சோ மூல காரணமே இது எல்லாம் தான் பேசிக்கலி நாம எப்படி எடுத்துட்டு போறோம் ஒரு சுச்சுவேஷன் அதை பொறுத்துதான் நம்மளுடைய அதாவது இந்த நிலையிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்குமா இல்லையான்றதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் நமக்கு கிரீடி வேண்டாம் தேவையே இல்லை எது எடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது அது எல்லாத்தையும் நம்ம இங்கே தான் விட்டுட்டு போகணும் எதையுமே எடுத்துட்டு போக போறதில்ல அதனால அவன்கிட்ட நிறைய இருந்தா நமக்கு என்ன ப்ராப்ளம் எதையுமே அவனும் எடுத்துன்னு போறது இல்லல்ல சோ அதாவது கோடிக்கணக்குல ஆஸ்தி இருக்கிறவனும் அதே மண்ணுக்கு தான் போக போறான் ஒண்ணுமே இல்லாத
அதாவது ரோட்ல இருக்கிறவனும் பாத்தீங்கன்னாக்கா அதே மண்ணுக்கு தான் போக போகிறான். ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான் இறைவனுடைய படைப்புல பாத்தீங்கன்னாக்கா எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். ஆனா நாம தான் அந்த டிஃபரன்சியேஷன் எடுத்துட்டு வந்துடுறோம் நம்ம. ஏன்னா இந்த குணாதிசயங்கள் வந்து நம்மளை வந்து அக்வயர் பண்ணிக்குது. இது எல்லாத்துக்குமே இடம் கொடுப்பதால் தான் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம வீட்டுக்கு வரவழைச்சிக்கிறோம். ஸோ எதையுமே வந்து அடுத்தவர்களோட கம்பாரிசன் இருக்கக்கூடாது, அடுத்தவர்கள் முன்னேறி விட்டார்களே என்ற அந்த இது இருக்கக்கூடாது, நமக்கு பேராசையும் இருக்கு அளவிட முடியாத பேராசையும் நமக்கு இருக்கக்கூடாது, அறியாமையில நம்ம உடனென்றும் இருக்கக்கூடாது, ஞானத்தை நம்ம விருத்தி செஞ்சுக்கணும்ன்ற அந்த எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். மோகம் காமம் இந்த பிசிக்கல் என்ஜாய்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு போகணும், இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும், அதை அந்த பார்க்க போகணும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஈர்ப்பு எல்லாமே அது மேலே வைக்கக்கூடாது ஆக்சுவலி. ஸோ இல்லையே என்ற ஏக்கமும் இருக்கக்கூடாது, இருக்கிறதே என்ற அலட்சியமும் இருக்கக்கூடாது, அகங்காரமும் வரக்கூடாது. இது ரெண்டுலேருந்து நம்ம வெளியே வரணும். இது எல்லாத்தையுமே நம்ம விட்டு வெளியே வந்தால் தான் மேலும் நம்ம ஞானத்தில் வந்து முன்னேற முடியும். எஸ் நெக்ஸ்ட் ஸ்லோகம் வாசிங்க மாதாஜி. தைவி ஹேஷ குணமயி மாம மயாது ராத்யயா மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயையாம் ஏதாம் தரந்தி தே. ஸோ இந்த ஜட இயற்கையின் குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெல்லுவதற்கரியது, ஆனால் என்னிடம் சடனடியோ இதில் எளிதில் கடக்கலாம் சொல்லிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன்று குணங்களால் ஆனது தான் இந்த பிரபஞ்சம் பிரகிருதி. ஸோ இந்த தெய்வீக சக்தி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுவும் வந்து பகவானிடத்திலிருந்து வந்தது தான். இந்த பிரகிருத்தியை நம்ம வெல்லணும்னாக்கா விடுதலை அடைந்து போனால் மட்டுமே நம்மளால வந்து கண்டிப்பாக வெல்ல முடியும். அந்த விடுதலைக்கான மார்க்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தி சேவை ஒன்றே நமக்கு வந்து, அதாவது பரிபூரண பக்தி சேவை செய்யும் பொழுது நாம இந்த பிரபஞ்சத்தினுடைய சிக்கல்ல இருந்து நம்ம வந்து வெளிப்படுகின்றோம். சோ ஆனால் பகவானிடத்தில் சரணையக்குரிய எந்த ஒரு மனிதனும் பாத்தீங்கன்னாக்கா இதை எளிதில் இந்த சம்சார சாகரம் என்னும் இந்த கடலை வந்து ஈஸியா வந்து நம்ம கடந்து வெளியில போகலாம். எஸ் 15th ஸ்லோகம் வாசி மாதாஜி. எந்த ஸ்லோகம் மாதாஜி? 15 மாதாஜி. ஆமா. நாமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நாரதமா மாயையா பக்ருது ஞானா ஆச்சுரம் பாவம் ஆஸ்ரிதக. எஸ் நான்கு விதமான தீயோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாரு பகவானுக்கு சரணடைய மாட்டார்கள் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்கார். துஷ்கிருதினோ அப்படின்னாக்கா தீயோர்கள், மூடர்கள் அதாவது அஜ்ஞானத்திலே உழன்று கொண்டிருப்பவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மனிதரில் கடைநிலையோர் அறிவற்ற மூடர்களும், அதுக்கப்புறம் மனிதரில் கடைநிலையோரும் அதாவது செண்டாளத்தனமாக இருக்கிறது கொலை கொள்ளை எந்த மாதிரி அதாவது கீழ் இயல்புகளோடு இருக்கக்கூடிய நாட் பை பர்த் அவர்களுடைய செயல்கள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரபஞ்சமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெர்மனன்ட், நாம் எல்லாருமே வந்து நித்தியமான இது அப்படின்னு நினைக்கக்கூடியது, இங்க இருக்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அதனால வந்து இந்த உலகத்தின் மேல பற்றுதலை வளர்த்து கொண்டு அதனால ஆசைகளை விருதி செஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி சொத்துக்களை எல்லாமே நம்ம ஆஸ்திகள் எல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது மாயையால் கவரப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் அசுரரின் நாத்திக தன்மை வாய்ந்தவர்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாத்திகர்கள். இந்த நான்கு பேரும் பாத்தீங்கன்னாக்கா என்னிடம் சரண் அடைவதில்லைன்னு சொல்லிட்டார். பகவான் இடத்துல எப்பவுமே அவங்க சரண் அடையவே மாட்டார்கள். துஷ்கிருதினோஸ். நெக்ஸ்ட் வந்து சுக்ருதினோஸ் பத்தி படிப்போம். நம்ம துஷ்கிருதினோ நாரதர் சொன்ன மாதிரி மூடர்கள். இங்க பாத்தீங்கன்னாக்கா பிளைண்டா நம்ம வந்து கஷ்டப்படுறது, எதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம வந்து வேலை செய்யணும், நம்ம கெப்பாசிட்டிக்கு மேல வந்து நம்ம வேலை பண்ணுவோம், நம்ம தேவைக்கு மேலையும் நம்ம வந்து சம்பாதிப்போம் நம்ம வந்து, ஆனா எதுக்கு சம்பாதிக்கிறோன்றதே தெரியாதானா, எல்லாமே ஆசைதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மனித இனத்தில் தாழ்ந்தவர் அதாவது ஜகாய் மதா என்ற இருவர் இருந்தார்கள். அவங்க பாத்தீங்கன்னாக்கா கொலை கொள்ளை யாரையுமே விடுறது கிடையாது, கீழான இயல்பு உடையவர்கள். ஸோ பகவான் சைத்தன்யரும் நித்யானந்தருடைய கருணையால பாத்தீங்கன்னாக்கா அவங்க பின்னாடி வந்து அவங்க வந்து ஒரு பக்தர்களாக மாடி அதாவது பாத்தீங்கன்னாக்கா வைகுண்டம் போன கதையும் வந்து பாகவதத்துல இருக்கு ஆக்சுவலி. அந்த அளவுக்கு பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்களுக்கு அவர்கள் கண்டிப்பாக அனுபவித்திருப்பார்கள், பட் ஒரு குருனுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா
அவங்கள வந்து பக்தி மார்க்கத்துல எடுத்துட்டு வரும்பொழுது அவங்களுக்கு பாவ விமோக்ஷனமும் கிடைக்கின்றது பிளஸ் அவங்க வந்து தே ஆர் கெட்டிங் எலிவேட்டட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அசுரம் ராவணேஸ்வரன் பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய தவத்தினால பத்தி இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைச்சான். ஸோ அதாவது அந்த அசுரத்தனமான உலகை வெல்ல விரும்பினான். ஸோ வரம் கொடுத்தவர்கள் மேலேயே நம்ம வந்து அசுரர்கள் பாத்தீங்கன்னாக்கா கை வைக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா. மோகினியுடைய கதையும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. சிவபெருமான் வந்து அந்த அசுரனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வரம் கொடுத்து வரம் கொடுத்த தலைமையிலேயே போய் கை வச்சு பார்க்கணும்னு நினைச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாராயணன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மோகினி அவதாரம் எடுத்து வந்து அந்த அசுரனை வதைத்தது பத்து நம்ம தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த அசுர குணங்கள் பேராசையினுடைய அதாவது என்லெஸ் ஆசைகள் அதாவது அளவிட முடியாத ஆசைகள் இருக்கக்கூடிய தன்மை. ஸோ இதுதான் வந்து நான்கு விதமான தீயோர்களை பற்றி நம்மளுடைய இது. எஸ் 16th வாசிங்க மாதாஜி. சதுர்விதா வதந்தே மாம் ஞானா சுக்ரிதி சுக்ரிதி சுக்ரிதினோர்ஜுனா ஆத்தோ ஜிஜாசுர் ஆத்தாத்தி ஞானி சாப வரதர்ஷபா. எஸ் சுக்ருதினோ அப்படின்னாக்கா நல்லோர்கள் நான்கு விதமான நல்லோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பகவானுக்கு துண்டு செய்கிறார்கள் யார் யாருன்றத பார்க்கலாம். துயருற்றோர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கூட ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது பகவானே அதாவது காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற அந்த மனசு வருது இல்லையா. ஸோ அதாவது எந்த ஒரு கஷ்ட காலத்திலையுமே இருக்கும் பொழுது நம்ம வந்து கடவுளை நினைக்கிறது நம்ம எப்பவுமே அது தட் இஸ் த இயல்பு மனிதனுடைய இயல்பே அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்வத்தை விரும்புவோர் அதாவது நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இது அதை எடுத்து பகவானுடைய கைங்கரியத்துக்கு எல்லாமே உபயோகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் கேள்வி உடையோர் அதுதான் வந்து ஜிக்னாசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்க்விஸ்டிக்காக இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன அது என்ன இது எதனால அப்படின்ற எல்லாத்தையுமே ஞானத்தை இன்னும் நல்லா விருதி செஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூபிள் கொஷின்ஸ் வைஸ்லி கொஷின்ஸ் அதை கேட்கறது தன்மை. நெக்ஸ்ட் பூரணத்தின் அறிவை தேடுவோர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் ரியலைசேஷன் தன்னுணர்வு பாதையில பார்த்தீங்கன்னாக்கா முன்னேறி. ஸோ பூரணம் என்பது பகவானை குறிக்கின்றது ஆக்சுவலி. அவரை பற்றிய ஞானத்தை தெரிந்து கொள்ள முயல்வோர் அப்படிப்பட்ட நான்கு பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுக்கு தொண்டு புரிகின்றார்கள். தே ஆர் கால்ட் அஸ் சுக்ரிதினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. எஸ் இங்க பாத்தீங்கன்னாக்கா கஜேந்திர மோக்ஷம். ஸோ இந்த கஜேந்திரன் என்ப கஜேந்திரன் என்பது யானை. இந்த கஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா பூர்வ ஜென்மத்துல ஒரு ராஜாவா இருந்தாரு. இப்போ ஒரு சாபத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா யானையாக ஆனாரு. ஸோ இந்த முதலையும் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ ஜென்மத்தில் இன்னொரு ராஜா தான். அவங்களும் சாபத்தினால வந்து இந்த முதலையாக வந்து இந்த இதில் இருக்காங்க. ஸோ டெய்லி இந்த குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இந்த யானை வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து அரசனாக இருந்தால் ஒரு பயஸ் கிங் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செயின்ட்லி கிங் ஆன்மீக தன்மை உடைய ஒரு அரசனாக இருந்த அவன் இந்த ஜென்ம இது பாவத்தினால் சாரி சாபத்தினால் வந்து இந்த உருவத்தை அடைந்த பிறகு அவர் பகவானுக்கான கைங்கரியத்தை வந்து விடவே இல்லை. ஸோ எப்பயுமே குளிச்சு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அந்த பக்தியை வந்து செலுத்தின்னு இருந்தது. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளிக்கும் போது முதலையினுடைய வாயில வந்து இலை யானையினுடைய அந்த கால் வந்து மாட்டின்றது. ஸோ அன்னைக்கு அந்த காலில் வந்து அந்த முதலை வாயிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுக்க முடியலை. ஸோ அந்த பகவானை பற்றிய அந்த சேவையிலே வந்து இருந்து பகவான் வந்து ரட்சித்து அந்த முதலையையும் கொன்று கஜேந்திரனாக இருந்த அந்த அரசனுக்கு வந்து மோட்சத்தையும் கொடுத்தார் அப்படின்றது தான். அந்த இதுக்கும் பாவ விமோக்ஷனம் கிடைக்கின்றது முதலைக்கும் பாவ விமோக்ஷனம் அதுக்கப்புறம் வந்து கஜேந்திரனுக்கும் மோட்சம் கிடைக்கின்றது. இதுதான் வந்து கஜேந்திர மோக்ஷம் கதை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திரௌபதி கூட பார்த்தீங்கன்னாக்கா யாருமே ரட்சிக்க முடியாதப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னை காப்பாற்றிக்கொள்ள அவள் பகவானிடத்தில் சரணடைந்தாள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அவளுடைய அவளுக்கு ரட்சணையும் பகவான் வந்து கொடுத்தார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்குதேவ் கோஸ்வாமி அவருடைய அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வியாசதேவர் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளையான சுக்குதேவ் கோஸ்வாமியினுடைய ஜனனம். ஸோ பகவானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்வரூபமாக வந்து பிறக்கின்றார். சுக்குதேவ் கோஸ்வாமி பரிஷிக் மகாராஜ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரவணம் அதாவது கேட்க தன்மை
தான் இறப்பதற்கு 7 நாட்கள் தான் இருக்கின்றது அப்படினும் பொழுது அந்த 7 நாட்களை வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்கள்ல பாகவதம் கேட்டார் சுகதேவ் கோஸ்வாமி சோ சுகதேவ் கோஸ்வாமி பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரசங்கம் செய்தார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சவணம் அதாவது பாத்தீங்கன்னா கேட்டின்றார் சோ ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டார் 7 நாள் தான் இருக்க போது ஒரு ரிஷியினுடைய ஷிங்கி அப்படிங்கற அந்த ரிஷியினுடைய சாபத்தினால பாத்தீங்கன்னா அவன் 7 நாட்கள்ல ஒரு பாம்பு கடிச்சி நீ இறக்கத்தான் போற அப்படினு சொல்லிட்டு பரிஷித் மகாராஜுக்கு சாபம் வருது சோ தக்ஷனுடைய அந்த தக்ஷனால தான் தக்ஷன் என்னும் ஞாகம் தான் வந்து அவரை கடித்து அவர் வந்து இறக்கின்றார் சோ இந்த அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த 7 நாட்கள் இறக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்ன்றதே தெரியாதுல நமக்கு மரணம் என்பது நிச்சயம் என்பது தெரியும் பொழுது கண்டிப்பாக நாம அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடின்றது வந்து ஒரு நல்லவங்களா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்தியிலயாவது நம்ம நல்லபடியா போகணும் இல்லையா சோ அந்த மன அமைதி பயம் நமக்கு இறப்பதற்கு நமக்கு பயம் உண்டு இல்லையா சோ எதிர்கொள்ளக்கூடிய அந்த தைரியம் வந்து கிடையாது ஆனா பக்தியில இருப்பவர்களுக்கு வந்து பயம் என்பது இருக்காது மரணத்தை அவர்கள் எப்பொழுது வேணாலும் சுவீகரிப்பார்கள் இது நாம் தெரிஞ்சுக்கணும் துருவ மகாராஜா தன்னுடைய அந்த 5 வயதுலயே பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு மெச்சூரான ஒரு இது அதாவது பக்தியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் நின்று தவம் புரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா பகவானிடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த துருவ நட்சத்திரம் வந்து நமக்கு தெரியும் நினைக்கிறேன் அவருக்கே உரியத்தான ஒரு லோகத்தை அவர் எடுத்துட்டார் அதுக்கப்புறம் ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தாசனாக வந்து ஹனுமன் வந்து சேவை செய்தல் இங்க பாத்தீங்கன்னாக்கா சுத்த கோஸ்வாமி என்பவர் சுகதேவ் கோஸ்வாமியினுடைய சிஷ்யர் நைமிஷாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து இங்க வந்து முனிவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கேள்விகள் கேட்கின்றார் இந்த கொஷின்ஸ் கேட்டுன்ற மாதிரிதான் பாகவதத்துல ஃபர்ஸ்ட் கேண்டோ ஸ்டார்ட் ஆகுறதே 6 கேள்விகள் கேட்பாங்க சோ அதை வச்சு இந்த அந்த பாகவதம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வாயால இங்க இருக்கக்கூடிய இந்த செயின்ட்லி பீப்புள் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ரிஷி முனிகள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அந்த பாகவத கதை எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க பாஸ்ட் டைம்ஸ் லீலைகள் பகவானுடைய லீலைகளை பற்றி எஸ் 17 வாசிங் மாதாஜி தேஷாம் ஞானி நித்ய யுக்தா ஏக பக்தி விசிஷ்யதே ப்ரியோ ஹி ஞானினோ தயத்தம் அகம் சச மம ப்ரியக சோ இவர்களில் முழு மனதுடன் எப்பொழுதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் அதாவது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய மனசு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பிசிக்கலா நம்ம பிரசன்ஸ் வெளியில இருந்தாலும் அடி மனசுல வந்து இன்னொரு செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் இல்லையா அந்த ஆள் மனசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய நாமங்கள் பகவானுடைய நினைவுகளை நாம என்னைக்குமே வந்து தாங்கி செல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா பக்தி தொண்டுல வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து ஈடுபட்டுட்டே இருப்போம் அப்படிப்பட்டவனே சிறந்தவன் ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன் அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்லியிருக்கார் சோ பக்தி ஒண்ணு மட்டும்தான் பகவான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் வேற எதுவுமே எதிர்பார்க்கல கலங்கமற்ற பக்தி ஒண்ணுதான் நம்ம அவருக்கு கொடுக்கணும் அவர் வேற எதுவுமே நம்ம கிட்ட கேட்கறது கிடையாது இந்த உலகத்துல இருக்கிறது எதுவுமே நித்தியமானது கிடையாது அதனால அவர் எதுவுமே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது கிடையாது நாம ஆத்ம ரூபம் ஒண்ணுதான் நித்தியமானது அதனாலதான் வீட்டுக்கு வந்து நம்ம போய் சேரணும் எப்படி தாயானவள் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போனா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு திரும்பி வரணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாளோ அதே மாதிரிதான் நாம எல்லாம் இந்த பிரபஞ்ச இந்த சஞ்சாரம் பண்றதுக்காக வந்திருக்கோம் இந்த சஞ்சாரத்தை முடிச்சுட்டு நாம வந்து மீண்டும் நம்மளுடைய வைகுண்டத்துக்கு நம்ம போகணும் அதுக்கு என்ன மார்க்கம் அப்படிங்கறத வந்து நாம கண்டிப்பாக தேடிக்கொள்ளணும் சோ அந்த மார்க்கத்தை நாம வந்து எப்படி எடுத்துட்டு போனா நம்ம அங்க போய் ரைட் டைரக்ஷன்ல போவோம்ன்றத வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் எஸ் 19 பஹுநாம் ஜென்மானாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் ஹிதி சம மகாத்மாசு துர்லபா எஸ் அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் சு துர்லப மிகவும் அரிதானவர்கள் ஆக்சுவலி வாசுதேவ சர்வம் இதி அனைத்தையுமே பகவான் அப்படிங்கிற அந்த ஞானத்தை பெற்றவர்கள் அறிந்தவர்கள் வந்து அறிந்தவர்கள் எல்லாமே மகாத்மாக்கள் அப்படிப்பட்டவர்கள் வந்து வெரி ரேர் அதாவது சு துர்லப மீன்ஸ் ரொம்ப கம்மி சோ பகுநாம் ஜென்மானாம் பற்பல பிறவிகள் எடுத்த அதே ஞானியானவன் மாம் பிரபத்யே அதாவது பாத்தீங்கன்னாக்கா உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக சர்வகாரிய காரணம்
அதாவது பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம சமீதால கூட பாத்தீங்கன்னாக்கா பிரம்மர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5.1 ஸ்லோகத்துல வாசித்திருக்கார் சொல்லியிருக்கார் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்தக சர்வகாரிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அநாதியானவன் அவன் ஆதியுமானவன் அவனே கோவிந்தா அப்படின்னு சொல்லி சர்வகாரிய காரணம் சர்வ அனைத்து காரணங்களுக்கும் காரணமாக இருப்பவன் அவர்தான் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நாம் அந்த ஞானத்தை வந்து நாம புரிந்து கொண்ட பிறகு எல்லாமாக என்னை அறிந்து அனைத்துமே பகவான் தான் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுண்டு என்னிடம் சரணடைகின்றான் பகவான் இடத்துல நாம சரணடைகின்றோம் அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் சொல்லிட்டார் வெரி ரேர் பார்ப்பதற்கு நமக்கு அந்த மாதிரி மகாத்மாக்கள் வந்து மிகவும் கம்மியானதா இருக்கு வெரி ரேர்லி வி கேன் சி அததான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க ஸ்லோகம் வாசி நாம ஆல்ரெடி நான் இத பத்தி இப்ப சொன்னேன் சோ இந்த பௌதிக உலகத்தை வந்து மேனேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரட்சிப்பதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து வழி நடத்துவதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் தேவர்கள் இப்ப வருணன் வாயு இந்திரன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவர்களுமே சூரிய பகவான் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா லோக ரட்சனை சந்திரனால வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவரங்களுக்கு எல்லாமே வாழ்வு ரசத்தை வந்து வழங்கணும் அது இல்லைன்னா நம்மளால வந்து விட்டமின்ஸ் எல்லாமே இல்லாம நம்ம அந்த வெஜிடபிள்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி எதுவுமே நமக்கு சாப்பிடக்கூடிய பக்குவம் இருக்காது சோ சூரிய சந்திரன்களும் தேவை நமக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது வந்து அனைத்துமே பகவான் இடத்திலிருந்து படைக்கப்பட்டவை தான் ஆனா நாம என்ன நாம பகவானையே மறந்துடுறோம் சோ ஒன்லி நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதையே தான் நம்ம ஏன்னா நமக்கு இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கம்மி இந்த பௌதிக வாழ்க்கையில எல்லாமே லிமிட்டட் தான் நமக்கு ஆயுளும் லிமிட் தான் அதாவது இருக்கக்கூடிய வயதும் லிமிட் தான் நமக்கு ஞானமும் கம்மி தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எவ்ரி திங் இஸ் லெஸ் சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த புலன்களின் செயல்கள் எல்லாமே லிமிட்டட் சென்சஸ் தான் நமக்கு சோ இந்த ஜட ஆசைகளால் நாம இந்த பௌதிக உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னாக்கா நித்தியமானதுன்ற அந்த இதுலயே இருந்துரும் ஏன்னா நம்ம வந்து அறியாமையில் உழன்று கொண்டிருக்கின்றோம் தேவர்களின் சடனடைந்து தங்களுக்கு இயற்கைக்கேற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர் நாமளே ஒரு வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே நாம ஃபாலோ பண்றோம் நம்ம வந்து தேவர்களை வழிபட்டு அவங்க கிட்ட நமக்கு என்ன வேணுமோ வியாபாரம் செய்கின்றோம் சோ கணபதி கோயிலுக்கு போனோமா அதாவது பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து 108 தேங்காய் உடைக்கிறோம் எனக்கு இது எல்லாத்தையுமே எனக்கு கிளியர் பண்ணி கொடு எல்லாமே பிசினஸ் டீலிங்ஸ் தான் பக்தியோட போய் கணேசனை நம்ம கும்பிடணும் ஆக்சுவலி ஆனா பக்தி மட்டுமே வச்சுட்டு நம்ம போறது கிடையாது அங்கேயும் போய் பிசினஸ் டீலிங்ஸ் தான் நம்ம எந்த கடவுள்கிட்டயுமே எதுவுமே வேணும்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நத்திங் பகவான் கிட்ட கூட நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஒன்லி பக்தி மட்டும்தான் நம்ம செய்யணும் இந்த கோட்பாடு நம்ம எடுத்துன்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கலி பக்தியோட செய்யறவங்களுக்கு தானா வந்து நமக்கு எல்லாமே வந்து அமையும் இப்ப நீங்க கூட ஒரு ஒரு ஃபேம் ஒரு நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கோம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல ஒரு சொசைட்டில நம்ம வாழ்றோம் நாம எல்லார்கிட்டயுமே ஒரு அன்பா பழகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களும் நம்ம கிட்ட அதே மாதிரிதான் ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க ஒரு ஜீவாத்மாவா இருக்கக்கூடிய நமக்கே இந்த ரெசிப்ரோகேஷன் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை நம்ம அந்த ஞானம் வச்சுட்டு இருக்கோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர் நம்ம கிட்ட அன்பு செலுத்துறாங்கன்னாக்கா அவங்களுக்கு நாம திருப்பி அதே மாதிரி நம்மளும் அவங்களை ட்ரீட் பண்றோம் இல்லையா அதே மாதிரிதான் கடவுள்கள் கூட எல்லாமே எந்த கடவுளையும் நம்ம வணங்கினாலுமே அங்க வியாபாரம் இருக்கவே கூடாது அது மிகவும் தவறானது அது செல்ஃபிஷ்னஸ் இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நித்தியம் இல்லை அதுக்கு எதுக்கு நம்ம அப்படி ஒரு வியாபாரத்தை அங்க செய்யணும் தேவையே இல்லை இல்லைல்ல சோ அதனால பக்தி மட்டும்தான் நம்ம செலுத்தணும் கலங்கமற்ற பக்தி அந்த பக்தியை நம்ம செலுத்தணும்னாக்கா நமக்கு என்ன நல்லதோ அது அவங்களே கொடுப்பாங்க தட் இஸ் சஃபிஷியன்ட் நமக்கு எதையுமே நம்ம எடுத்துட்டு போகாத நிலையில இருக்கும் பொழுது அதுக்கு எதுக்கு அவ்வளவு ஆசைகள் நம்ம படணும் தேவையானதுக்கு மட்டும் இருந்தாலே போறோம் அந்த ஞானத்தை நாம வந்து கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும் எஸ் 21 வாசிங்க மாதாஜி யோ யோ யாம் யாம் தனும் வத்தா ஸ்ரத்தயாச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாம் ஏவ விததாம் யஹம் சோ எல்லாருடைய ஹிருதயத்திலுமே பரமாத்மாவாக இருப்பது அதுதான் வந்து ஹீரோ தாக்ஷி விஷ்ணு யக்னேஸ்வரனாக இருப்பது பகவான் பரமா அந்த நான்கு கைகளுடைய சொரூபத்துல பகவான் இருக்கின்றார்
தேவர்களை வழிபட வேண்டும். நம்ம பகவான வணங்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ளுக்குள்ள இருந்து பகவான் அட்லீஸ்ட் நீ தேவர்களையாவது வணங்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுக்கறது கூட பகவான் தான் அந்த சிந்தனை. ஏன்னா பற்பல பிறவிகள் வந்து நம்ம தேவர்களை வணங்கின பிறகுதான் பகவானையே வணங்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ வேதங்கள்ல சொல்லியிருக்கிறது. ஸோ அட்லீஸ்ட் தேவர்களையாவது வழிபடணும். நம்ம யாரையுமே வழிபடலைன்னா நம்ம வந்து இந்த மனித பிறவி எடுத்தனுடைய பயனே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பக்தி இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து அறியாமையில உழன்று பாவ செயல்கள் தான் நாம் செய்வோம். பாவங்கள் நிறைய செய்ய செய்ய நாம வந்து அடுத்த பிறவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனித பிறவி கண்டிப்பாக இருக்காது, மிருக பிறவியாக தான் நாம் செல்வோம். மீண்டும் அந்த மிருக பிறவிலிருந்து நம்ம எலிவேட் ஆகி மனித பிறவிக்கு வரணும்னா அது சான்சஸ் அது ரொம்ப ரொம்ப கம்மி, வெரி வெரி லெஸ் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மனித பிறவியிலேருந்து ஹையஸ்ட் அதுலேயே வந்து நம்ம வந்து எலிவேட் ஆகி நம்ம வந்து நெக்ஸ்ட் மோக்ஷத்துக்கு போகணும்னு தான் நினைக்கணுமே ஒழிய அதை விடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழ் உலகங்களுக்கு போயிட்டா மீண்டும் வந்து நம்ம மேல் உலகத்திற்கு வருவது என்பது அதாவது ரொம்ப முடியாத காரியம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகின்றேன். ஸோ ஒரு தேவரை வணங்கணும் என்ன அதாவது தன்னை வணங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதாவது பிற தேவரையாவது வணங்கி பற்பல பிறவிகள் எடுத்த பிறகாவது அவரை வணங்கக்கூடிய பிராப்தம் அவனுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் சம்திங் குட் ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருந்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்னொரு நன்மை வரத்துக்கான ஒரு பேஸ் அது. அது எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அக்கௌண்ட் கிளியரா இருந்ததுன்னா நம்ம வந்து தெர் இஸ் நோ இன்புட் நோ அவுட்புட் அவ்வளவுதான், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி கூட பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏசிலேருந்து டிசி வர்றதுன்னா கன்வெர்ட் பண்றோம்னாக்கா ஏசி இன்புட் கொடுத்தாதான் நமக்கு டிசி அவுட்புட் வரும் இல்லையா, கன்வர்ஷன். நீ எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே வராது. ஸோ அதனால வந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம கர்மங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நற்கர்மங்கள் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து வேற நல்ல கதியை அடைய முடியும். ஸோ நம்ம நல்ல கர்மங்களே செய்யலைன்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நற்கதி என்பது கிடைப்பது கடினமான காரியம். எஸ் 22 வாசிங்க மாதிரி 22-23 ரெண்டுமே வாசிச்சிருக்கு. ஓகே மதன் தேவர்களை வழிபடும் நாம அவர்களிடம் வியாபாரம் செய்யும் பொழுது இன்னொன்னு தேவர்கள் எல்லாருமே இந்த பௌதிக உலகத்திற்கு பாத்தீங்கன்னாக்கா தேர் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ அவங்க அந்த மெட்டீரியலிஸ்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய அதுலதான் நமக்கு பாத்தீங்கன்னாக்கா நன்மைகள் கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்ம எல்லாமே கேட்கறது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய இது, எனக்கு பிள்ளை வரம் வேண்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் இடத்துல எல்லாத்துலயும் நம்ம வந்து கேட்கறது அதுதான். யாருக்காவது நம்ம வந்து இப்போ ஒரு தேவர இடத்துல போய் எனக்கு மோட்சத்துக்கான மார்க்கத்தை காட்டுன்னு எப்பயாவது நம்ம கேட்டிருக்கோமா? 100% கிடையாது, பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இத்தகைய நம்பிக்கை ஏன்னா எல்லாமே இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள்ல மட்டும்தான் நம்மளுடைய ஈடுபாடே. ஸோ அதன் அதர் ரிலேட்டடான இதுதான் நம்ம வந்து போய் அவர்கிட்ட அவங்க கிட்ட எல்லாமே நம்ம வந்து முறையிடுகின்றோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு நம்மளுடைய ஆசைகளை எல்லாமே இங்க நம்ம இங்க இருக்கக்கூடிய உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள் எல்லாமே நம்ம பூர்த்தி செஞ்சு கொள்கின்றோம். ஆனால் உண்மையிலே அந்த நன்மைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பகவானிடத்திலிருந்து தான் வருகின்றது அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஸோ அதனால நம்ம வந்து பிசினஸ் டீலிங் மட்டும் கண்டிப்பா பண்ணவே கூடாது. நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக போய் தேவர்களிடத்துல நம்ம வந்து பக்தி செய்வது என்பது மிகவும் தவறான விஷயம். அதுதான் சிற்றறிவு படைத்த மக்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ பலன்களை அது எல்லாமே டெம்பரவரி தான், எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 100% கடைசி வரைக்குமே இருக்காது. இப்போ வந்து நம்ம போய் ஒரு கடவுளை வேண்டோம், ஒரு சின்ன கோரிக்கை வச்சு வாங்கிக்கிறோம், அது கடைசி வரைக்குமே அது நித்தியமா நிலைக்குமா? நோ, நத்திங். பின்னாடி என்ன ப்ராப்ளம் வரும்னு நமக்கு தெரியாது, மீண்டும் போய் நம்ம இன்னொரு வாட்டி முறையிட வேண்டியதுதான். இது எல்லாமே டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் தான், டெம்பரவரி சொல்யூஷன்ஸ்க்காக தான் நம்ம போய் மறுபடியும் வேண்டோம். ஸோ அதனால வந்து நமக்கு பர்மனண்டா என்ன பண்ணணும்ன்றது மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவர்களை வழிபடுவோர் தேவர்கள் உலகங்களுக்கு செல்வர். நம்ம எந்த தேவதையை வணங்குகின்றோமோ அந்த தேவதையினுடைய உலகத்திற்கு நாம் செல்வோம். அது இல்லை ஆனால் பக்தர்கள் பகவானுடைய பக்தர்கள் அவருடைய திருநாட்டை வந்து அடைகின்றார்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்கார். எஸ்
24th ஸ்லோகம் வாசிங்க மாதாஜி. அவ்யக்தாம் வ்யக்திம் ஆபன்னம் மன்யந்தே மாம் அபூஷ்டயா பரம் பாவம் அஜானந்தோ மாவ மாவ யயம் அனுத்தமம். சோ என்னை பக்குவமாக அறியாத, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஞானமற்றவர்கள், சோ பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே அஞ்ஞானத்தில் பிறந்தவர்கள் தான். எல்லாருக்குமே இந்த ஞானம் தெரியாது. ஸோ ஞானத்தை தெரிந்து கொண்ட பிறகுதான் நம்மள அப்ளிகேஷன் ஆஃப் தட் நாலேஜ் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜீரோ தான். ஸோ அதனால அறிவு இல்லாத நம்மளுடைய அதாவது இன்டெலிஜென்ஸே கிடையாது நமக்கு. அதாவது பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல வந்து வரார், அவதாரம் இறங்கி வருகின்றார் என்றால் அவரை ஒரு நார்மலான ஒரு மனிதராக நினைத்து கொண்டு அவரை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவதூறுகள், அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள். நார்மலான மனுஷன் நினைச்சிட்டு தோன்ற முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர் சில பேர் வந்து. அதாவது பாத்தீங்கன்னா சக்தி ரூபத்துல தோன்றாத அருவமாக இருந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து ஏதோ உருவத்தை நம்மள மாதிரி மனித உருவத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள். சோ எப்பொழுதுமே நித்தியமா இருக்கக்கூடிய அவருடைய இயற்கை வந்து என்றுமே அழிவுக்கு உட்பட்டது கிடையாது அப்படிங்கறத அந்த ஞானம் வந்து நமக்கு தெரியறது கிடையாது. எஸ் 25-26 ரெண்டுமே வாசிச்சிருங்க மாதாஜி. நாகம் பிரகாச சர்வஸ்யா யோக மாயா சமாவிருதா மூடோயம் நாபி ஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம் வேதாம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கச்சன. எஸ், அதாவது பாத்தீங்கன்னாக்க அஜ்ஞானத்தில் உழண்டு கொண்டிருப்பவர்களுக்கு பகவான் என்றைக்குமே தோன்றுவது கிடையாது. சோ அவர் அந்தரங்க அதாவது யோக மாயையால் மறைக்கப்பட்டிருக்கின்றார். சோ பகவான் பாத்தீங்கன்னாக்கா நாம இப்படி பார்த்துட்டு இருப்போம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா நாம இப்படி இருந்தா பகவான் இப்படியே இருக்கார், அதாவது நமக்கு தெரியறது இல்லை. நாம திரும்பி இப்படி அவரை பார்த்தோம்னா தான் கண்டிப்பாக அவர் இருக்காருன்ற தெரியும். சோ நாம எப்பொழுதுமே அஜ்ஞானத்தில் உழன்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஞானம் நமக்கு வந்து புலப்படுவது கிடையாது. அவர் எவ்வாறு மறைக்கப்பட்டிருக்கிறார் என்றார், அந்தரங்க சக்தி அதாவது பாத்தீங்கன்னாக்கா இன்டர்னல் பொட்டன்சி அந்த சக்தியால் வந்து பாத்தீங்கன்னாக்கா கவரப்பட்டுள்ளேன். நான் பிறப்பற்றவன், அதுதான் ஆல்ரெடி நான் பிரம்மசமிதா ரெஃபரன்ஸ் சொன்னேன். ஹீஸ் அன்பார்ன் எட்டர்னல் அப்படிங்க, நித்தியமானவர் அழிவற்றவர் என்பதை அவர்கள் அறிவது கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்கிறது, இனிமே என்ன நடக்கும் அனைத்தையும் அறிபவர் அவர் ஒருத்தர் தான். சோ கலியுகம் கூட பாத்தீங்கன்னாக்கா முடியும் பொழுது கல்கி அவதாரமா வந்து அனைத்தும் முடிந்து மீண்டும் சத்தியுகம் வந்து தோன்றும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடியே ப்ரெடிக்ஷன் ஆயாச்சு. சோ இந்த கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்க போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நானே எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கு அறிவேன். ஏன்னா அனைவருடைய ஹிருதயங்களிலுமே இருப்பது பரமாத்மா சுரூபமாக உட்கார்ந்திருக்கார். அதனால எல்லா ஜீவாத்மாக்களையுமே அவருக்கு தெரியும், நமக்கு தான் அவரை தெரியறது கிடையாது. அவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் நம்ம ஹிருதயத்துல அப்படிங்கறது வந்து நமக்கு தெரிவது கிடையாது. அந்த ஞானத்தை தெரியாதவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க யோக மாயையால் அவர் மறைக்கப்பட்டிருக்கின்றார், அதனாலதான் அவங்களுக்கு தெரியறது இல்லை. சோ இக்னரன்ஸ்லயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அறியாமையிலேயே நம்ம உழன்னுட்டு இருந்தா நம்ம கண்டிப்பா கீழே தான் தவறி விழுவோம். சோ அதனால ஞானத்தை நம்ம என்னைக்குமே விருதி செஞ்சுக்கணும்ன்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு என்னைக்குமே வரணும். முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு, அதாவது பாத்தீங்கன்னா போன பிறவிகள் எத்தனை பிறவிகள் எடுத்தோம் நமக்கே தெரியாது. சோ முற்பிறவிகளிலும் இந்த பிறவியிலும் பாத்தீங்கன்னாக்கா புண்ணிய செயல்களில் அதாவது நற்காரியங்களில் ஈடுபட்டுள்ளோர் எவரது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளதோ, அதாவது பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றதையும் சொல்றார். எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து, அதாவது மயக்கம் என்றால் இல்யூஷன், இந்த மாயை என்னும் அதுல வந்து அந்த கட்டிலிருந்து வெளியே வந்திருக்காங்களோ, பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ, அதாவது இந்த பகவானுடைய ஞானத்தை தெரிந்து கொண்டவர்கள் நாம வந்து ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்துல வந்து
வந்திருக்கோம், மீண்டும் எங்க போகணும், என்ன செய்யணும், அடுத்த பிறவி எங்க இருக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணணும்ன்றது எல்லாமே ஞானத்தை விருத்தி செஞ்சு கொண்டவர்கள் அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியின் ஈடுபடுவர். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்திரமான புத்தியோட வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய கைங்கரியத்துல வந்து அவங்க ஈடுபடுவார்கள். சோ நம்ம வந்து டிவோஷனல் சர்வீஸ்ல ஈடுபடுறதுக்கு கூட இதுதான் குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டுமே நம்மளால போய் பக்தி சேவை பண்ண முடியும். சோ எல்லாராலையுமே பக்தி சேவை பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா கண்டிப்பா போயிடலாம். சோ பூர்ணமான பக்தி சேவை செய்வதற்கு ஃபர்ஸ்ட் மனசு, சரணாகதி, நம்பிக்கை, சோ அதெல்லாம் வரணும்னாக்கா நம்மளுடைய இருமைகள் பேலன்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிருக்கணும். கிளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த கீழ் இயல்புகள் எல்லாத்தையுமே நம்ம திறந்திருக்கணும். அதை திறந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கலி பக்தியில நம்ம முன்னேறி செல்லலாம். அதனாலதான் நீங்க எல்லாருமே ஜபத்தை வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். ஜபம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த கீழ் இயல்புகள் எல்லாம் இருக்க யாருக்கு இருந்தாலுமே அது போயிடும். சோ அது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ள, எல்லாருக்குமே ஒரு டிராபேக்ஸ் உண்டு. நம்ம எல்லாருமே குறைகளோட வந்தவர்கள் தான். அதனால வந்து நமக்கு இந்த குறைகள் இருக்கேன்னு பேடா ஃபீல் பண்ணவே கூடாது. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சின்ற பிறகு விட்டுட்டா தட் இஸ் த பிராயச்சித்தம் நம்ம செய்யறது. எஸ் லாஸ்ட் ஸ்லோகம். சதா பூதாதி தெய்வம் மாம் சாத்யஜம் சயே விதுஹ பிரயாண காலே பிச்சா மாம் சேவிதுர் யுக்த சேதசஹ. எஸ் பிரயாண காலே அபிஷாமாம், அதாவது பாத்தீங்கன்னாக்க பிரயாண காலம், அதாவது நம்ம இந்த உடலை விட்டு செல்லும் அந்த டைம். சாதி பூதாம் தெய்வதம், அதாவது பாத்தீங்கன்னா மூன்று விதமான இருக்கு. ஆதிபூதம், அது ஆத்யாத்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆதி பௌத்திகம், ஆதி தெய்விகம். ஸோ ஆதி அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஆதி ஆத்யாத்மா என்பது நம்ம உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில ஏற்படக்கூடிய விஷயங்கள், சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆத்யாத்மம் என்று சொல்வோம். ஆதி பூதம் என்பது நமக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய செயல்கள்ல என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புயல் மழை நடந்துட்டு இருக்கு, அதனால என்ன இம்பாக்ட் நம்ம இருக்க இடத்துல. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அதுக்கப்புறம் பகவானுடைய சொரூபங்கள் அதெல்லாமே பாக்குறோம் இல்லைங்களா. அதாவது தேவர்களுக்கும் நமக்கும் நடுவுல நடக்கக்கூடிய, அதாவது எந்த கடவுளை நம்ம வணங்குறோமோ அவங்களோட இருக்கக்கூடிய சம்பந்தங்கள். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஆதி பூதம் அப்படின்னு சொல்லுவோம் நாம. சாரி, ஆதி தேவர்கள் இல்ல, நார்மலா நேச்சுரல் கெலாமிட்டிஸ் சாரி. அதே மாதிரி கடவுள், அதாவது பாத்தீங்கன்னாக்கா உயர்ந்த ஆளுமையான பகவான் மற்றும் பிற தேவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிறது வந்து நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதி தெய்வம். ஸோ இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த ரிலேஷன்ஷிப் இந்த அதனால நம்ம என்ன இன்ட்ராக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், ஸோ அந்த பக்தி பரவசம், ஸோ எந்த அளவுக்கு நம்ம சரணாகதி அடைஞ்சிருக்கோம், தட் இஸ் கால் தட் ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடியது வந்து ஆதி தெய்வம் அப்படின்றது. ஸோ பௌதீக தோற்றம், அதாவது இந்த பிரபஞ்சம், தேவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனும், ஸோ இந்த உலகத்தையும் சரி தேவர்களையும் ஆளுவது மெட்டீரியல் நேச்சர், இவன் ஆன்மீக உலகத்தையும் ஆள்பவர் அவர்தான். பரம புருஷனாக என்னை அறிந்து, அதாவது பாத்தீங்கன்னாக்க பகவானை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவள், அதாவது பாத்தீங்கன்னா பகவானுடைய உணர்வோடு பக்தி உணர்வோடு கடவுள் மேல வந்து நமக்கு பக்தி இருக்கணும். மரண நேரத்திலும் இவ்வாறு இதெல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இறுதியில வந்து நம்ம இறக்கும் தருவாயில் கூட பாத்தீங்கன்னாக்க மரண நேரத்திலும் நாம பகவானை அறிய முடியும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த நிலை எல்லாமே நம்ம புரிஞ்சுண்டாலே ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆள் மனசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய நாமங்கள், அவரை பற்றிய நினைவுகள் எப்பொழுதுமே சதாசர்வ காலம் குடிக்கொள்றதுக்கான வழி உண்டு. ஸோ அவ்வாறு நம்ம ஆள் மனசுல நம்ம அந்த பக்தியை செலுத்தும் பொழுது, இறக்கும் பொழுது நமக்கு ஆள் மனசுல என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். ஸோ இதுக்கான ஒரு கதை கூட நான் அஜாமிலன் கதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அஜாமிலன் கூட அதே மாதிரி தான், நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து கூப்பிட்டும் போது தன்னுடைய மகன் பெயர் வந்து சாமி பெயர் வச்சதுனால அந்த இது நடந்தது. ஆனா எதை நம்ம அதிகமா நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வெளியே வரும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. ஸோ இப்ப வந்து பிராணயாமா மேல நம்ம சீதாராமன் பிரபு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது செஷன் கொடுப்பாரு. ஒரு ஃபைவ் மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஹரே கிருஷ்ணா பிரபு, after a long time I'm seeing you, welcome to the session prabhu. So net tirumular patti oru vandu question ketirundar, I think Virender prabhu. Innik tirumular mandirathai vechi namma Sitaraman prabhu vandu pathinga nakka
he'll be giving the explanation. So neenga pranayama adukapram inda maha mandiratukkum irukkakoodiya thodarbu enna abingiradhu vandu namba paakaporum. Yes prabhu neenga share panni neenga pannunga prabhu. Adukapram questions eduthukalam, don't worry. Lakshmi Mataji, Veerendran Prabhu, unga questions ketkapadum. Yes. Namaste Mataji. Namaste. இப்ப நீங்க சொன்னது இல்லையா அருவம் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து இந்த மூணு நிலைமை மூணு நிலை சொல்றாங்க இல்லையா, அருவம் உருவம் அருவுருவம், அது எப்படி கீதை வந்து எப்படி சொல்லுது, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? இருங்க ஃபர்ஸ்ட் நீங்க இதை கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ் அப்புறமா கேட்கலாம். நம்ம பிரபு முடிச்சிட்டோம். ஓகே. தெரியுது பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே. நல்லா உங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டு. ஆமா பிரபு, நீங்க சீக்கிரம் வந்து சேருங்க. ஓகே ஓகே. எல்லா கிருஷ்ண பக்தர்களுக்கும் வணக்கம். இப்ப மாதாஜி இப்ப பேசிட்டு இருந்தப்ப பிரணயாமம் பத்தி சொன்னாங்க. இப்ப மகாமந்திரம் பத்தி சொல்லிட்டு இருந்தப்ப பகவானோட நாமத்தை கடைசி ஞாபகம் எப்படி வச்சுக்கிறது, அந்த ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளுக்கு என்னென்ன தொந்தரவு எல்லாம் வரும், நம்ம அந்த மகாமந்திரம் ஜெபிக்கும் போது பிரணயாமத்தையும் கிளப் பண்ணி பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இருந்த பிரணயாமம் மற்றும் மகாமந்திரம் பற்றிய ஒப்பீடு இது. தாதாஜி இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பக்தி யோகத்தை அடையறதுக்கு கர்மயோகத்திலிருந்து ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். பக்தி யோகம் ஈஸியானவர் சொல்லியிருப்பாங்க, அஷ்டாங்க யோகம் கொஞ்சம் கஷ்டமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அஷ்டாங்க யோகத்துல யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், இதுல பிரணயாமம் மூச்சு பயிற்சி பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி இந்த அஷ்டாங்க யோகம்னா என்ன ஒரு சின்ன விளக்கம் எடுத்துக்கிட்டு அப்புறம் போகலாம். அஷ்டாங்க பத்தி திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இமயம் அப்படின்னா கொல்லாமை, பொய்கூறாமை, களவாமை, ஆராய்ந்தறிதல், நல்லா நடக்க முடியாது, நடுநிலைமை தவறாமை. நியமம்னா பரிசுத்தமான மனம், கருணை காட்டும் உள்ளம், குறைவான உணர்வு உண்ணுதல், பொறுமை, நேர்மை, உண்மையை பேசுதல், நடுநிலைமை தவறாமை மற்றும் காமம், களவு, கொலை செய்யாமை. ஆதனம்னா ஒன்றும் இல்லை, ஆசனம், ஆசன நிலைகள். பிரணயாமம் மூச்சு பயிற்சி. பிரணயாமம் என்றால் பிராணனை பற்றிய அறிவு, அதை நமது வயப்படி அடக்குதல் என்று பொருள். பிரத்யாகரணம்னா புலன்களை அகத்தை ஒடுக்குதல். தாரணை மனதை ஒருநிலைப்படுத்துதல். தியானம்னா யோக நிலை. சமாதி உணர்வும் நினைவும் அற்ற தன்னிலை அற்ற நிலை அப்படின்னு அதுக்கு அந்த திருமூலர் கருத்து சொல்லியிருக்காரு. அதுல நிறைய பாடல்கள் இதை பத்தி இருக்குது. இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா ஒவ்வொரு வெர்சஸ் சொல்லியிருக்காரு அவர். இது வந்து பிரணயாமம் பத்தி நம்ம பேசுறப்ப இதுல சில ஆதாரங்கள் கொடுத்தா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக பகவத்கீதையில 4.29 4th சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. அபானே ஜீஸ்வதி பிராணம் பிராணே பானம் ததாபரே பிராணாபான கதிர்த்ரோ கதிர்த்வா பிராணாமய பாரணாய ஆபரே நியாதாகர பிராணன் பிராணேஷ் ஜீவதி. 4.29 கொடுத்துருக்காரு. அதோட விளக்கம் என்னன்னா, சமாதியில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபாடு கொண்டுள்ள சிலர் உச்சுவாசத்தில் வெளிச்சுவாசத்தின் இயக்கத்தையும் வெளிச்சுவாசத்தில் உச்சுவாசத்தின் இயக்கத்தையும் நிறுத்தும் முறையை பயின்று இறுதியில் சுவாசத்தை முழுமையாக அடக்கி சமாதியில் நிலை பெறுகின்றனர். வேறு சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளிச்சுவாசத்தோடு கூடிய யோகமாக அர்ப்பணிக்கின்றனர். இப்போ உணவு கட்டுப்பாடுகள் இருந்தாக்க இப்ப வந்து மாதாஜி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த சரியான உணவுகளை சாப்பிட்டுட்டு இது பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்தது வந்து பகவத்கீதை இதுல வந்து பொருள் உரை என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரபுபாதம் அப்படி சொல்லியிருக்காருன்னா, சுவாசத்தினை கட்டுப்படுத்தும் இந்த பயிற்சியை பிரணயாமம் என்று அழைக்கின்றனர். புலன்களை அடக்குவதற்காகவும் ஆன்மீக உணர்வில் முன்னேறுவதற்காகவும் சிபாரிசு செய்யப்படுகிறது. பூரக, கும்பக, ரோசக என மூன்று நிலைகள் ஒரு சேர பயிலப்படுகிறது. கும்பக யோகத்தை பயின்று யோகிகள் வாழ்வு காலத்தை நெடுங்காலத்துக்கு நீட்டுகின்றனர். இப்ப இந்த கும்பக யோகத்தை பயிலுவதனால இந்த பிரணயாமத்துல கும்பகம்னு ஒரு இடத்துல வருது. அந்த அகர் பயிலுகிறதுனால நமக்கு இந்த வாழ்வு காலம் எப்படி நீடிக்கிறங்கிறதையும் பார்க்கலாம். கும்பக ரோசக பூரக கும்பக ரோசக என்ற மூன்று நிலைகளை ஞாபகம் வச்சுங்க, ஃபர்தரா உங்களுக்கு புரியும். இதுல ஆதாரம் 2 திருமந்திரம் 568 பாடல்ல திருமூலர் பாடியிருக்காரு. ஏறுதல் பூரகம் இரட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64 அதில், ஊறுதல் 32 ரோசகம், ஆறுதல் உண்டின்கண் வஞ்சகமானே அப்படின்னு பாடியிருக்காரு. ஏறுதல்னாக்க நம்ம மூச்சு இழுத்தல், ஆறுதல்னாக்க நம்ம மூச்சு அடக்கி வச்சிருக்கிறது, அதான் கும்பகம்னு சொல்றாங்க. ஊறுதல்னா ஊறுதல் அப்படின்னாக்க மூச்சு வெளியே விடுதல்,
இதை வந்து ஈரெட்டு அப்படின்னு சொல்லலாம்னாக்கா ரெண்டு எட்டு பதினாறு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. 64 மாத்திரை அளவு 32 மாத்திரை அளவு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க நம்ம அடுத்தது போகலாம். இப்போ ஒரு சின்ன கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இல்லை, திஸ் இஸ் த லென்ஸ் எம்டி பாயிண்ட். இந்த எம்டி பாயிண்ட்லேருந்து நம்ம 16 பதினாறை மாத்தா தான் ஈரெட்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த 16 மாத்திரை அளவு மூச்சை உள்ளே இழுக்கணும், இழுத்துட்டு அப்புறம் மூச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணும். இதுதான் உள் கும்பகம்னு சொல்கிறாங்க. இதை வந்து 64 மாத்திரை அளவு அந்த மூச்சை ஹோல்ட் பண்ணணும். அப்போ 32 மாத்திரை அளவு மூச்சை வெளியே விடணும். அதாவது மூச்சு உள்ளே இழுக்கிறது போல் டபுள் த டைம். அதேமாதிரி திரும்பி மூச்சை வெளியே விட்டுட்டு மூச்சை உள்ளே இழுக்காமல், இது வந்து வெளிக்கும்பகம். இதுதான் உள்கும்பகம் வெளிக்கும்பகம் பாடலில் சொல்லியிருக்காங்களே அதுதான். இது மாதிரி பண்ணணும். ஒரு மாத்திரை அளவுனா என்ன? ஒரு கன்சிமிட்டும் நேரம் அல்லது ஒரு விடல் விரல் சுடுக்கும் நேரம். ஸோ இந்த மாத்திரையெல்லாம் அளவு வச்சுட்டு நம்மளால் இது பண்ண முடியுமா, பிரணயாமம் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் அதுக்காக போகலாம். அங்கதான் மகாமந்திர மந்திரத்துல தான் வருது. மகாமந்திரத்துல வந்து பிரணயாமத்துக்கும் உள்ள இணைப்பு தான். கிருஷ்ணா என்று உச்சரிக்க 4 மாத்திரைகள் தேவை, ராமா என்று உச்சரிக்க 4 மாத்திரைகள் தேவை. மாத்திரை என்ன? நம்ம மெய்யெழுத்து உயிரெழுத்து சொல்லும் போது உயிர்மை எழுத்து மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த மெய்யெழுத்து சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாத்திரை போகும், உயிர்மை எழுத்து சொல்லும்போது ரெண்டு மாத்திரை தேவைப்படும். அதை பேஸ் பண்ணி தான் அதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணா என்று உச்சரிக்க 4 மாத்திரை தேவை, ராமா என்று உச்சரிக்க 4 மாத்திரை தேவை, ஹரே என்று உச்சரிக்க 4 மாத்திரை தேவை. இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராமன்னு சொல்லலையே, அந்த பாதி மந்திரத்துக்கு 32 மாத்திரை, அதாவது 8x4 ஒன்னொன்றுக்கு 4 மாத்திரை 32 மாத்திரை, இந்த பாதி மந்திரத்துக்கு 32 மாத்திரை. அதாவது முழு மந்திரிக்கும் உச்சரிக்க 64 மாத்திரைகள் தேவை. அதாவது நம்ம மூச்சு அடக்கிட்டு முழு மந்திரம் சொன்னோம்னா கும்பகம் பண்ணினதா அர்த்தம். பாதி மந்திரம் அளவு வந்து மூச்சு வெளியே விட்டு அதில் பாதி மந்திரம் வந்து மூச்சை உள்ளே இழுத்தோம்னா பூரகம் ரசம் தவறாயிடும். பட்டு நம்ம எந்த அளவுக்கு அறிவில் உயர்ந்தவங்கன்னு தெரியுதாப்பா, நம்ம மகாமந்திரத்தில் வந்து இதை கொண்டாந்து அடக்கி வச்சிருக்காங்க. நம்ம சொல்லும்போதே தெரியும், நம்ம மகாமந்திரம் சொல்லும்போதே நமக்கு மூச்சு ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா, மூச்சு விடாமல் சொல்லிக்கிட்டு இருந்தே இருந்தோம்னாக்கா ஏறக்குறைய அந்த பூரகம் ரோசகம் கும்பகம் கவர் ஆகிடும். இல்லை மகாமந்திரத்தின் உச்சரிப்பில் பிரணயாமம் எப்படின்னு சொல்லிட்டு மூச்சை உள்ளிழுப்பது பூரகம், அது பேர் பூரகம். ஹரே கிருஷ்ணா 16 மாத்திரையை கணக்கு வரும். மூச்சை உள்ளடக்குவது உள் கும்பகம் முழு மந்திரம் 64 மாத்திரையை கணக்கு வரும். மூச்சை வெளிவிடுவது வெளி கும்பகம் பாதி மந்திரம் 32 மாத்திரையாளர் வரும். மூச்சை இழுக்காமல் அடக்குவது உள் கும்பகம் முழு மந்திரம் 64 மாத்திரை வரும். இந்த மூச்சை எப்படி இழுக்கணும் எப்படி விடணும்னுக்கும் அளவு இருக்குது. மூச்சை இழுக்கும்போது பாம்பு சீறுவது மர அப்படின்னு இழுக்கணும். மூச்சை வேகமாக நல்லா இழுக்கணும். விடும்போது பாம்பு ஊறுவது, மெதுவாக பாம்பு ஊர்ந்து போகல அது மாதிரி மெல்ல விடணும். அதாவது அதில் கூட டபுள் த டைம், 16 மாத்திரை 32 மாத்திரை அளவு. கண் பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஊசி பார்வை, இரு கண்களாலும் நாசி நுனி நோக்குது. அது எப்படி பார்க்கணும்? ஜபம் பண்ணிக்கிட்டு இருங்க, நீங்கள் வந்து ஜபமாலை கை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா தலையை குனியாமல் அப்படியே ஜபமாலை பார்த்துட்டே பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நுனி நாசி தெரியும். ஜபம் பண்ணும்போது அந்த நாசி தெரியும். ஏறக்குறைய இந்த பிரணயாமம் பண்ணுறதுக்கான எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் இந்த மகாமந்திரம் பண்ணும்போது வந்துடும் நமக்கு. சரி, இது எப்படி இந்த எப்படி பண்ணுறது? இப்போ உள்மூச்சு வாங்குகிறோம் 16 மந்திரம் 16 மாத்திரை, அப்புறம் உள்கும்பகம் 64 மாத்திரை. இந்த உள்கும்பகத்தை என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு நான் செக் பண்ணியிருக்கேன், நீங்களுக்கும் செக் பண்ணிக்கலாம். 5.75 செகண்ட்ஸ் வருது ஒரு முழு மந்திரம் சொல்லும்போது 5.75 செகண்ட்ஸ் வருது. அது மாதிரி இதில் வெளி மூச்சு விடுறோம் 32 மாத்திரை அளவு, திரும்ப இங்கே விடுறோம். அது என்ன? அது இந்த 5.75 இந்த 5.75 என்ன? இங்கே ஒரு சின்ன தாத்பரியம் இருக்குது. என்னன்னாக்கா, நம்ம மூச்சு விடுறோம், மூச்சு இருக்கோம். நம்ம பாடி டிசைன்டு ஃபார் சோ மெனி மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங். அதில் வந்து எவ்வளவு வந்து அந்த இதை மூச்சு உறுப்புகளை பயன்படுத்தாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆஸ் லைக் கார், கார் 4 லேக் கிலோமீட்டர் ரன் ஆகும் அப்படின்பாங்க. அப்போ 1 லேக் கிலோமீட்டர் ரன் ஆகிற காருக்கும் 4 லேக் ரன் ஆகிற காருக்கும் வேல்யூ ஜாஸ்தி. அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த மூச்சு உறுப்புகளை உபயோகிக்காமல் நம்ம அடக்கி வச்சுருக்கோமோ அப்போ வந்து நம்ம லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, அதுக்கு நிறைய விளக்கம்லாம் இருக்குது திருமூலர் இதில். அது நம்ம டைம் இருக்கிறப்ப அதை போய் படித்து பாருங்கள். மகாமந்திரத்தில் ஒரு முழு பிரணயா ஒரு முழு பிரணயாமம் பண்ணுறப்ப உங்களோட ஆயில் சேமிப்பு வந்து 11.25 வினாடிகள். இங்கே தான் நம்ம வாழ்வு எக்ஸ்டெண்ட் ஆகுறது, ஆயில் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம்.
இப்ப மகாமந்திரம் உச்சரிப்பதன் மூலம் ஆயுள் காலம் எப்படி நீடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு கும்பகத்திற்கு 5.7 வினாடிகள் ஆகிறது. ஒரு பிரணயாமத்தின் சேமிப்பு 5.7 × 2 = 11.5 வினாடிகள். ஒரு நாளைக்கு 108 × 16 அதாவது 16 ரவுண்டு சொல்றோம், 108 வாரி ஜபிக்கிறோம் டிவைடட் பை 2. அதாவது ஒரு பிராணாயாமத்துக்கு 2 தேவைப்படுது, 864 பிராணாயாமம் வரும். இப்ப 16 ரவுண்டு சொன்னா 864 பிராணாயாமம் வரும். ஒரு நாளைக்கு சேமிக்கப்பட்ட ஆயுட்காலம் 2.7 மணி as per this calculation. ஒரு நபர் 5 வயதில் மகாமந்திரம் உச்சரிக்க ஆரம்பித்தார், இந்தியரின் சராசரி ஆயுட்காலம் 69.4 வருடம் என்றார். மகாமந்திரம் உச்சரிக்கை கிடைக்கும் ஆண்டு 69.4 - 5 = 65.4 ஆண்டு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஏஜஸ்ல நம்ம பண்ண மாட்டோம், அது ஒரு பர்டிகுலர் ஏஜ்லேருந்து எடுத்துக்கிறோம் நம்ம. அதை மொத்த வாழ்வு 64.5 ஆண்டுகளுக்கு ஒரு நாளைக்கு த ரேட் ஆஃப் 2.76 மணி நேரம் சேமிப்பு என்றால் திஸ் இதுதான் கால்குலேஷன். அஸ் பர் திஸ் கால்குலேஷன் 76.92, அதாவது 16 சுற்றுகளுக்கு 69.4 வருஷம் இருக்கிற லைஃப் 74 ஆண்டுகள் ஆகும். 32 சுற்றுகளுக்கு 84 ஆண்டுகள் ஆகும். அதாவது எவ்ரி 16 ரவுண்டு 7.5 டைம் அதை ஆட் ஆகுது, அவ்வளோதான், 7.52 இயர்ஸ் ஆட் ஆகுது. அப்புறம் 48 சுற்றுகளுக்கு 92 ஆண்டுகள் ஆகும். 64 சுற்றுகளுக்கு 100 ஆண்டுகளாகவும் நீடிக்கிறது. இன்னைக்கு 32 சுற்று பண்ணுறவங்க 48 சுற்று பண்ணவங்க நான் மீட் பண்ணியிருக்கேன். 64 சுற்றும் பண்ண முடியும் முடிஞ்சா. எனவே மகாமந்திரம் மூலம் பிரணயாமம் செய்து வாழ்வு காலியத்தை நீடிக்க முயல்வோமாக. அடுத்தது, உடம்பினை விட்டு உயிரினங்கு நீங்குமாயின் என்ன செய்வார். பொதுவாக வந்து இது ஒரு சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக இது திருப்பி நான் பேசுறேன். இதை பத்தி மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், மண்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், எண்கலம் என்ற மாயம் என்ன மாயம் பேசணும். அதாவது மண்கான மண்பானை கவிழ்ந்து உடைந்து போனாலும் அது தேவைப்படும் என எடுத்து அடுக்கி வைப்பார்கள். வெண்கலப்பானை வீழ்ந்து நசுங்கி போனாலும் அது வேணும் என்று பேணி பாதுகாப்பார்கள். ஆனால் நமது உடம்பை விட்டு உயிர் போய் கிடக்கும் போது அதனை பிணம் என்று இழந்து அது கிடந்தால் நாரும் என குறி வெட்டி அதனை போட்டு மூடி விடுவார்கள். இப்படி ஒரு காசுக்கும் உதவாத என்சான் உடம்பில் நீ நின்று ஆட்டிவித்த மாயம் தான் என்ன மாயம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதே இது உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சுட்டா என்ன செய்வோம் நம்ம? உடல் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க எழுதிட்டு பேரினியை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுற்றிட்டு நீரில் போய் நினைப்பு ஒழிந்தார்களே. ஊரெல்லாம் கூடி ஒன்னா அழுவாங்களா, ஆனா பேரையே நீக்கிடுவாங்க. நம்ம பேர் எந்த பேரை வேணா இருக்கலாம். இப்ப என் பேர் சீதாராமன் அப்படின்னா இந்த சீதாராமன் எப்ப எடுக்க போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, குணத்தை எப்ப எடுக்க போறீங்கன்னு கேட்பாங்க. பேரே மாறி போகுது. நமது உயிரை விட்டு உடல் நீங்கி நமது நிலை இதுவே. இந்த மாதிரி நிரந்தரமற்ற இதுலதான் நம்ம இருக்கிறோம். உடம்பே உயிரை ஏன் வளர்க்க வேண்டும், எதுக்காக வளர்க்கணும், உடம்பனாயை வளர்க்கணும், எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும், இப்பயே இவ்வளோ அவஸ்தை போறேன் ஏன் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்காக இந்த ஆன்சர். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதாவது திருமூலர் பாடுறாரு, உடம்பை வந்து உடம்புக்குள்ளரை வந்து ஈசன் குடி கொண்டு இருக்கிறதுனால நான் உடம்பை வளர்த்தேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்தேன், உடம்புனுக்குள்ளே உருபொருள் கண்டு கொண்டேன், உடம்புனுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யார் இருந்து உடம்புகின்றேன். அவர் வந்து உடல் அவரை பத்திரமா பாத்துக்கிட்டாரா, ஏன்னாக்கா திருமூலர் வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இது போயம் சொல்லிட்டு அவர் தியானத்துல அழந்துருவார். அப்படியே தொடர்ந்து சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட 3040 பாடல்கள் பாடியிருக்காரு. இதெல்லாம் தான் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். உடல் போனால் அறிவும் போகும், உடல் இருந்தால் உயிர் இருக்கலாம், உயிர் இருந்தால் அறிவும் இருக்கும், அறிவு இருந்தால் மெய்ஞானம் சேரலாம். அதனால உடல் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி இதுல உடல் இருந்தால்தான் நம்ம மெய்ஞானம் சேர முடியுங்கிறத சொல்றார். அடுத்தது, கும்பயோக பயிற்சியின் மூலம் ஒருவன் தன் ஆயுள் காலத்தை ஆன்மீக உலகில் பக்குமுடைவதற்காக நீட்டிக்க முடியும். புத்திசாலி யோகி அடுத்த பிறப்புக்காக காத்திருக்காமல் ஒரே வாழ்வில் கும்பகத்தின் மூலம் நமது வாழ்வை பற்பல வருடங்கள் நீட்டித்து ஆன்மீக நிலையை மேம்படுத்திக் கொள்ளலாம். சரி, இப்ப இந்த வாழ்வை நீட்டிச்சு நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு பிறப்புக்காக அதை புத்திசாலி யோகி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பிறப்புக்காக காத்திருக்காம இந்த பிறப்புலயே எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம ஆன்மீக நிலையை அடைய எய்தணுங்கிறது தான் இதோட அர்த்தம். இது வந்து 4.219 இது எக்ஸாக்ட் மீனிங் இதுதான். சோ திருமூலர் சொன்னதுக்கும் பகவத்கீதாக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. அதுல இல்ல எல்லா விஷயங்களையும் அவர் பேசியிருக்காரு. நோயற்று வாழ என்ன செய்ய வேண்டும், புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசரையானே. அதாவது உள்ளிருந்து புறப்பட்டு வெளிப்போய் மீண்டும் உட்புகுந்து திரிகின்ற உயிர்ப்பினை முயற்சி பயிற்சி மூலம் முறைப்படி தடுத்து உள்நிறுத்தி பெருமான் அவர்களால் தூய்மையாக்கி ஒழுகவல்லாருக்கு உயிருக்கு உயிராய் உடனின்று விளங்கும் பெருமானும் உண்டிருப்பதன்றி புறப்பட்டு போகான். அவன் போகானாயில் உடல் வரையும் ஆரியூரும் போகாது, ஆரியூர் நிற்கவே உடம்பும் அழியாது,
உரைப்படி பலகில் வயோதிகளுக்கும் உறுப்பு சிவக்கும் உடம்பு புனிதமாகவும் ரோமம் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வாழ்வை நீட்டிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த நோயற்ற நிலை பண்ணணும் இல்லையா, அதை வந்து பத்தி சொல்லியிருக்காரு. இதை பண்ணி பண்ண முடியும் சொல்றாரு. இளமை திரும்பங்கிறதும் பேசியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மையா நிஜமோ, பட் திஸ் இஸ் அவைலபிள் இன் ஹிஸ் போயம்ஸ். புத்தாதி என்ற தமிழ் சித்த மருத்துவம், திரிதோஷம் என்ற ஆயுர்வேதத்திலும் பேசப்படும் இந்த வாதம், பித்தம், கபம் மூன்று விஷயங்களைத்தான் விகினம் குறையினம் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று திருவள்ளுவர் இந்த நோயின் அடிப்படையை சொல்லியிருக்காரு. நோயின் அடிப்படைக்கு வந்து வாத பித்த கபம் இது மூன்று இருக்கணும். அது அஞ்சனம் போன்று உடலை அருமந்தியில் வஞ்சகவாக மறுமத்தியானத்தில் செம்சிறுக்காயில் செய்தல் பித்து வரும் நஞ்சு வர சொன்னோம் நரைத்திரை நாசமே. இந்த மாதிரி இவர் சொல்ற மாதிரி போனா நரைத்திரையே நாசமாயிடுன்றார். இப்ப இதுல என்னன்னாக்கா, மாலை வேளையில் மகாமந்திரம் பிரணயாமம் பயின்றால் கபம் அகலும், மதிய வேளையில் மகாமந்திரம் பிரணயாமம் பயின்றால் வாதம் நீங்கும், காலை வேளையில் மகாமந்திரம் பிரணயாமம் பண்ணால் பித்தம் நீங்கும். இப்ப நம்ம வந்து மகாமந்திரம் மூலம் எப்படி பிரணயாமம் பண்ண முடியுங்கிறத பேசியிருக்கோம். அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிருஷ்ண பக்தர்கள் அனைவருக்கும். மாதாஜி வந்து எப்பப்ப வரு ஒவ்வொருடையும் சொல்லுவாங்க, ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. வாதம் நமது உடலின் இயக்கத்தையும் தசை மூட்டுக்கள் எறும்பு இவற்றின் பணியையும் சீரண சுவாசத்தை சரியான மலம் கழிப்பதை எல்லாம் பார்த்து கொள்ளும். பித்தம் தன் வெப்பத்தால் உடலை காப்பது, இரத்த ஓட்டம் மன ஓட்டம் செரிமான சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் போன்ற அனைத்தையும் இயக்கும் வேலையை பார்க்கும். கபம் உடலுங்கும் தேவையான இடத்தில் நீர்த்துவத்தையும் நெய்ப்புத்தன்மையையும் கொடுத்து எல்லா பணிகளையும் தடையின்றி செய்ய உதவியாக இருக்கும். வாதம் பித்தம் கபம் மூன்றும் சரியான கூட்டணியாக பறிபுரிந்தால்தான் உடல் இயக்கம் சீராக நடக்கும். அதற்கு உணவு மிகவும் முக்கியம். நோயற்று வாழ புணர்ச்சியை குறைத்து உணவை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவான உணவு என்பது என்ன? அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு காற்று என்பதே அந்த கணக்கு. அந்த உணவு எந்த மாதிரி உணவா இருக்கணும்? சாத்வீகமான உணவா இருக்கணும். அதை பத்தி அடுத்தது நம்ம ஃபர்தரா வரும்னு நினைக்கிறேன். சத்விய உணவு, நம்ம சத்விய உணவுன்னு நம்ம எடுக்கும்போது தான் சத்விய உணவு தான் கிருஷ்ணருக்கு பிரசாதம் படைக்க முடியும். அந்த சாத்விய உணவை எடுத்துட்டு இந்த பிரணயாமம் வந்து மகாமந்திரம் மூலம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்க டெஃபினட்டா நமக்கு வந்து ஆன்மீக நிலையை நல்ல நிலையில ஆன்மீக நிலையில நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியும். இதுல வந்து சைத்தன்ய சரிதாமத்துல ஆதிலீலா 17.21 என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலைய நாஸ்தியே கலைய நாஸ்தியே நாஸ்தியே கதிரண்ணியது அப்படின்னு அர்த்தம். சண்டை மன்றம் பசாங்கு தரமான இந்த யுகத்தில் விடுதலையின் ஒரே வழி கிருஷ்ணருடைய பரிசுத்த பெயர்களை உச்சரிப்பதுதான். வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து சின்ன இது ஒரு அகத்தியரோட இன்னொரு பாடல், இது எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ஆனா அருமையான பாடல். ஜஸ்ட் நான் படிக்கிறேன், எனக்கு அவ்வளவு பாட தெரியாது, இருந்தா முடிஞ்ச வரைக்கும் செய்ய சொல்றேன். நொந்துடலும் கிளமாகி பின் நோயில் நடுங்கிடும் போது, ஜீவன் நாடிகள் நெய்ந்திடும் போது, மனம் எண்ணிடும் போது தெரியாது, இந்த சிந்தை கசிந்து உன்னை கூவுகின்றேன், அருள் செய்துகிடுவாய் ஹரி நாராயணா. ஈடு கபம் கொலை ஈழை நெருக்கி என் நெஞ்சை அடைத்திடும் போது, விக்கி நாவும் குளறிய போது, மனம் என்னிடமோ தெரியாது, நான் அன்று கூவிட இன்றழைத்தேன், என்னை ஆண்டருள்வாய் ஹரி நாராயணா. ஐம்பொறியும் கரணங்களும் வாயுவும் ஆடி அடங்கிடும் போது, இந்த நாவி பிரிந்திடும் போது, மனம் என்னிடமோ தெரியாது, இன்று நம்பி உனைத்தொழுதேன் அழைத்தேன், ஜெகன் நாராயண ஜெகன் ஜெகன் நாயகனே ஹரி நாராயணா. உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றமும் ஓவென்று நின்றழும் போது, உயிர் ஓசைகள் ஓய்ந்தும் போது, மனம் என்னிடமோ தெரியாது, இன்று பட்டி உன்னை பணிந்தேன் அழைத்தேன், ஆபத் பாந்தவனே ஹரி நாராயணா. என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, மனம் என்னிடமோ தெரியாது, நீ அன்று வரும் பொருட்டி அழைத்தேன் அருள் அச்சுதனே ஹரி நாராயணா. வந்தவதூதர் வளைத்து பிடித்தனை வாவென்றழைத்திடும் போது, மனம் என்னிடமோ தெரியாது, அந்த அந்தியம் நீ வர இன்றழைத்தன் சச்சிதானந்தனே ஹரிநாராயணா. ஹரிநாராயண 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 ஹரிநாராயணன். இந்த பாடல் பாடும்போது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அருமையா பாடுவாங்க இந்த பஜன் பண்றவங்களெல்லாம். இவ்வளவு அருமையான பாடல் என்னன்னா, இப்ப கடைசி நேரத்துல நம்ம எல்லாருக்கும் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கா, நம்ம வாயை திறந்து நாராயணான்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, இவ்வளவு இவ்வளவு பிரச்சனை இருக்கு சுத்தி. என்ன, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரஹரே என்ற மகாமந்திரத்தை இறுதி மூச்சு வரை உச்சரித்து பகவான் நாமத்தை மனதில் பதித்து மரணப்படுக்கையிலும் உச்சரிக்கும் பாக்கியம் அடைவோம். முன்னாடி பாடல்ல பார்த்தோம் இல்லையா, அவ்வளவு ப்ராப்ளம் வரும். இப்போ மரணப்படுக்கையிலையும் இதுக்கு சொல்றதுக்காக தான் இப்பயே நம்ம பஜன் பண்ணி பழகிக்கணும். அதை நம்ம மண்டையிலையும் மூளையிலையும் நம்ம உடம்பு ஃபுல்லா நாடி நரம்பெல்லாம் கிருஷ்ணநாமம் இருந்தாதான்
இடையில ஒரு அர்ஜுனர் அர்ஜுனன் ருக்மணியை பத்தி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க மாதாஜி. அர்ஜுனன் உடல் ஃபுல்லா வந்து அந்த நாமம் கேட்கறதா ருக்மணி சொல்லுவாங்க. அதனால அவர் சிறந்தவர் கிருஷ்ணர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம அடையணும். மகாமந்திரத்துடன் பிரணயாமத்தை இணைத்து இணைத்து நோயற்ற வாழ்வுடன் நீண்ட ஆயுள் பெற்று ஆன்மீக நிலையில் உயர்வு அடைவாங்க. சாத்வீக உணவை கிருஷ்ணருக்கு படைத்த பிரசாதத்தை உண்டு உள்கும்பகம் வெளிக்கும்பகத்தை யோகமாக அர்ப்பணித்து கிருஷ்ணரின் பூரண அருள் பெற்று நீடித்த ஆயுளை உபயோகித்து புத்திசாலித்தனமாக இன்னொரு பிறப்புக்காக காத்திராமல் ஆன்மீக நிலையை மேம்படுத்திக் கொள்வாங்க. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரபு. வெரி வண்டர்ஃபுல் செஷன். ரொம்ப டிலைட்ஃபுல் செஷன் கொடுத்தீங்க. வெரி நைஸ் பிரபு. ஆக்சுவலி ஸோ ஐ திங்க் இப்போ யாராவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணிட்டோம். ஆமா நீங்க அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. ஆமா நிறைய டிஃபரண்ட் இருக்குது. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெரி நைஸ் பிரபு. வெரி நைஸ். இங்கிலீஷ் பிரசன்டேஷன் கூட உங்களுக்கு நான் அனுப்பணும்னு நினைச்சிருந்தேன். நான் அனுப்புறேன். அனுப்புங்க பிரபு. இங்கிலீஷ் பிரசன்டேஷன் நாங்க லாஸ்ட் வீக் தான் பண்ணனும். நான் நேத்து பண்ணன பிரேமா மாதாஜி. ஓ ஓகே. நல்லா வந்துருக்கு. அவங்களும் பண்ணாங்க. நான் நிறைய எடிட் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே.